الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله ارسله الله تعالى بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, தாய்மார்களே, புகழ் அனைத்தும் நம்மை முஸ்லிம்களாக தோற்றுவித்தானே அந்த அல்லாஹுக்கு சொந்தமாக. ஆக மீண்டும் தங்களுக்கு யாகப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய உள்ளங்களிலே ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டுமானால் உண்மையிலே அதுதான் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மினல் முஸ்லிமீன். பாருங்க, நம்ம தபலீகு சேவை செய்யும் பொழுது உணவருந்து விட்டு சாப்பிட்டு விட்டு கடைசியில நாம செய்யக்கூடிய துவாவில் என்ன துவா கத்துக் கொடுக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனா வஸ்தகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். அந்த துவா ஓதும்போது எனக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும். தபலீகு சேவையில நம்ம சகோதரர்கள் எல்லாருமே ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறோம். நாம் அன்பர்கள், இது சுன்னத்தான துவா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன துவா ஓதுறோம்? ஆனா நமக்கு அதை பழக்கத்துல ஓதிப்படுறதுனால, அதாவது வாபாடமா ஓதிப்படுறதுனால, அதை என்ன ஓதுறோங்கிறது நம்ம சிந்திக்காம ஓதிப்படும். கொஞ்சம் அதன் பக்கம் கவனம் செலுத்தினா இப்ப சாப்பிட்டு ஓதுற துவாவில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனா வஸ்தகானா, அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். யாருக்கு புகழ் செலுத்துறோம்? நமக்கு உணவு ஊட்டினான் அதாமனா வஸ்தகானா, நமக்கு தண்ணீரை குடிப்பாட்டினான். அப்போ இப்ப அந்த நேரம் தேவையானது சோறும் தண்ணியும் அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு மட்டும் நாம சுக்ரி செய்ய இல்லை அந்த நேரம். ஆனா இந்த துவா மஸ்னூன் சுன்னத்தான துவா, இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பித்து கொடுத்த துவா. அப்ப அந்த துவாவுல அதாமனா வஸ்தகானாவுக்கு பிறகு வஜாலனா மினல் முஸ்லிமின், அங்கே கொண்டாந்து அது இணைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுக்க. அன்பர்களே, அப்ப கருணை நபி அவர்கள் அவங்க இந்த துவா அவர் சுன்னத்தான துவா என்று சொன்னா, அப்ப அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை சாப்பாட்டுக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், நீ சோறு கொடுத்தே உனக்கு புகழ் அடங்கலும், நீ தண்ணி கொடுத்தே உனக்கு புகழ் அடங்கலும் என்ற கருத்து மட்டும் நாயகம் புகழ்ந்ததாக தெரியுது. அப்ப இந்த உணவு கொடுத்து, உங்க உணவு கொடுத்து, குடிக்க தண்ணீர் கொடுத்ததுடனே கருணை கடலான ரப்பே, நீ எங்களை முஸ்லீமாக்கி வச்சே அதற்காகவும் உன்னை புகழுகிறோம் என்று தான் புகழ்ந்திருக்கிறார். அப்ப நான் சொல்றது, இது நாம மஸ்னூன ஓதுற துவா நான் மறந்து ஓது சிந்திருக்கிறது. அன்பர்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மினல் முஸ்லிமீன் வல் மூமினீன். அல்லாஹ் நம்மளை மூமினாக முஸ்லீமாக படைச்சானே, அதை நினைச்சு ஆனந்தப்படுங்க, சந்தோஷப்படுங்க. மேலும் துவா அல்லாஹ் இடத்துல கேளுங்க, யா அல்லாஹ், நீ எங்களை இஸ்லாத்துல பிறக்க வச்சிருப்பே, நீ இப்ப கருணை காட்டு, இந்த இஸ்லாத்தின் மீது எங்களை வாழச் செய்ய அல்லாஹ் துவா. அன்பர்களே, இஸ்லாம் நாம் முஸ்லீமாக இருப்பது, நாம் மூமினாக இருப்பது நம்மளுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நீ உட்கார்ந்து. மகானவர்கள், சற்று ஓய்வுக்கு பிறகு, ஏன்னா இன்னைக்கு ஜும்மாவில் நீண்ட நேரம் பயான், காலையில பஜ்ரில் அவர்கள் நீண்ட நேரம் பயான், மற்றும் மற்றமுண்டான நேரங்களில் அவர்கள் தங்களுடைய கலீஃபாக்களுக்கு ஞான போதனைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வுகளுக்கு இங்கு வரையில் என்றாலும் அவர்கள் ஓய்வில்லாது உழைப்பதன் காரணமாக நம் என் போன்ற சிறுவர்களை முற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பர்கள், சற்று ஓய்வுக்கு பிறகு அல்லாஹ் நாடினால் அவர்கள் வரக்கூடும், வரலாம். நமக்கு அல்லாஹு தஆலாவுடைய அருளை அவர்கள் புகட்டுவார்கள். இப்போ அவர்கள் அவர்களுடைய பாதங்களை முத்தமிட்டு வாங்கிய பிச்சையை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்குகிறேன். அது என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் பிரியப்படுகிறேன். நாம் இஸ்லாமானதும், நாம் இப்போ மோமின்களாக வாழ்வதும் அது நம்முடைய சாமர்த்தியத்தை சேர்ந்த ஒன்று அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டு ஞாபகப்படுத்துகிறேன். அன்பர்களே, இது அல்லாஹ் செய்த பெரும் கிருபை. பாருங்க, அல்லாஹ் சகல லோகங்களையும் படைத்தான், எல்லோரையும் அல்லாஹ் தான் படைத்தான், நம்மையும் அல்லாஹ் தான் படைத்தான். ஆனாலும் நம்மை முஸ்லிமான பெற்றோர்களுடைய வயிற்றில் பிறக்க செய்து அல்லாஹ், சிறு பிராயத்திலேயே நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு உணவூட்டுவது போலவே
அவர்கள் நமக்கு திருக்கலிமாவை புகட்டி இஸ்லாத்தை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லி நம்மை முஸ்லீம்களாக வாழ செய்து விட்டார்கள். அன்பர்களே, இது அல்லாஹ் செய்த இஹசான். நாம் வேற்று மதங்களிலே பிறந்து இஸ்லாத்தை தேடி அலைந்து திரிந்து அதை உணர்ந்து கற்று இஸ்லாமாக இல்லை, நாம் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீமாகவே நாம் வந்துட்டதுனால நாம் முஸ்லீமாக அதிர்ஷ்டவசமாக நாம் முஸ்லீம் ஆயிட்டோம் தான் சொல்லணும். அன்பர்களே, இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய இஹசான். சில பேர் அல்லாஹ்வுக்கு இஹசான், அல்லாஹ்வுக்கு பெரிய உபகாரம் செஞ்ச மாதிரி. அன்பர்களே, ஏதாகினும் சன்மார்க்கத்தில் ஒரு சேவை செஞ்சுட்டா அதை சில பேர் அல்லாஹ் ரசூலுக்கு செஞ்ச உபகாரம்னு நினைக்கிறாங்க. அல்லாஹுக்கு அல்லாஹ் தேழ்வையற்றணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நாம் அனைவரும் அறிந்த விஷயம் அது. கால மூசா இன் தக்ஃபுரு வமன் ஃபில் அர்தி ஜமியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் பெருமையோட தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. திருமறை விசிற திருவசனம் ஹாஃபிஸ் இருந்தா அதனுடைய பின்னால உள்ள தொடர சொல்லுங்க. ஹாஃபிஸா சொல்லுங்க, கால மூசா இன் தக்ஃபுரு வமன் ஃபில் அர்தி ஜமியா ஃபைன் அல்லாஹ் கனியுன் ஹமீத் ஃபஜஸாக. பாருங்க, ஹாஃபிஸ் குர்ஆன் இருக்கிறதுனால இப்ப எனக்கு அந்த ஆயத்து ஆபாடம் இல்ல, அவங்க ஞாபகப்படுத்திட்டாங்க ஆயத்து. அன்பர்கள், இதுல அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். கால மூசா நபிய ஹபீபே, உங்களுக்கு முந்தி நான் மூசா அலைஹி ஸலாத்து அனுப்பிச்சிருந்தேன், அவர்கள் எடுத்த ஜனங்கள் அவங்க கொண்டு வந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொள்ளாம அல்லாஹுவை ஒப்புக்கொள்ளாம அந்த ஜனங்கள் மனோச்சைகளின் படியெல்லாம் நடந்து அல்லாஹ்வை அவர்கள் எதிர்த்தார்கள், அல்லாஹ்வை நபியை எதிர்த்தார்கள், கெட்டு போனார்கள். அப்போ என்னுடைய நபி என்ன சொன்னாங்க, ஹபீபே ரசூலே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க அதை நீங்க கவனிங்கிற அல்லாஹு தஆலா. ஏன் அப்படி சொல்றான், கருணை நபி அவர்களுடைய உள்ளத்துல நான் கொண்டு வந்த இந்த திருக்கலிமா இந்த பிரச்சாரம் இவ்வளவு தூய்மையானதாக இருக்க இந்த மக்களை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்களே, இந்த மக்களை இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே, நரகை விட்டு இவர்களை பாதுகாப்பதற்காக நான் கொண்டு வந்த இந்த உபதேசங்களை இந்த மக்கள் ஏற்க இப்படி ஏன் பின்வாங்குகிறார்கள் என்றெல்லாம் கருணையே உருவான அந்த நபி அவர்கள் நினைத்து நினைத்து கலங்கியது உண்டு. அன்பர்களே, அப்ப நபி அவர்களுடைய அந்த திருவுள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜாடையாகத்தான் ஹபீபுக்கு கண்டிக்காம என்ன சொல்லிவிட்டான், மனித கோடிகளே, நீங்களும் இந்த உலகில் உள்ள சகல கோடிகளும் அல்லாஹுவை நிராகரித்தாலும் அல்லாஹு தஆலா தேழ்வு ஏற்றவன், ஹமீத், அவன் புகழப்பட்டவன். நீ புகழ்ந்த அல்லாஹ்வுக்கு எதுவும் ஆக போறதில்லை. நாம் அனைவரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனை வணங்குவதனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து இப்போ அதிகப்படுறது இல்லை. அன்பர்களே, நீங்க கொஞ்சம் விளங்கிக்கணும், அல்லாஹு தஆலா உங்க அந்தஸ்து முந்தி குறைந்து இருந்தால் இப்ப நாம் எல்லாரும் அல்லாஹ்வை புகழ்றதுனால அவனை வணங்குறதுனால அவனுடைய அந்தஸ்து உயரப்போகுது. அல்லாஹு தஆலா அப்படி அல்ல, நாம் அனைவரும் அது அறிந்த விஷயம், அவன்ல எந்த குறைவும் இல்லை. அதனால நாமும் அல்லாஹுக்கு எது செய்தாலும் அது அல்லாஹுக்கு நாம் செய்த உபகாரம் என்று நினைப்பது நம்மளுடைய தவறுகளில் ஒன்று. அன்பர்களே, அப்ப நாம எது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நாம இஹசான் செய்ய. ஆரம்ப காலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, குர்ஆன் திருமறை சொல்லுது நபிய ஹபீபு இந்த மக்கள் அதாவது முஸ்லிமான ஒரு கூட்டத்தார்கள் முஸ்லிமான உடனே கலிமா சொன்ன உடனே அவர்கள் நபி அவர்களிடத்துல வந்து தாங்கள் இஸ்லாமானது பத்தி சொல்லக்கூடிய தோரணை இருக்குங்களே அதை எப்படி அவர்கள் காட்டிக்கொண்டார்கள் என்று கேட்டா நபிக்கு பெரிய உபகாரம் செஞ்சாப்பது இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால நபிக்கு உபகாரம் செஞ்ச தோரணை. அவர்கள் இஸ்லாம் கொண்ட காரணத்தினால உங்களுக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி பேசுறாங்க நபியே. குல்லா தமுன்னு அலையா இஸ்லாமக்கும், அல்லாஹ் சொல்லிவிட்டான் நீங்க இஸ்லாம் ஆனது காரணமாக எனக்கு எந்த இஹசானும் நீங்க செஞ்சிட இல்ல, எங்களுக்கு என் பேர்ல நீங்க இஹசான் உபகாரம் செஞ்சிட இல்ல. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லிலீமானி, எங்கிலும் உங்களுக்கு ஹிதாயத்து செஞ்சான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அடிப்படையில் அல்லாஹ் உனக்கே ஹசான் செஞ்சிருக்கிறான், நீ அல்லாஹ்வுக்கு ஹசான் செய்யல. அன்பர்களே, இந்த திருவசனமுடைய திருமலையை கண்ணுல ஒத்துறோம், நாம அதை தலையில சுமக்கிறோம், நெஞ்சோட அணைக்கிறோம், பகலெல்லாம் போதுறோம். அல்லாஹ் என்ன சொல்றோம் சிந்திச்சு பாருங்க, இஸ்லாம் கொண்ட காரணத்தினால இஸ்லாத்தை ஏற்று வாழ்றதுனால நீ இஸ்லாத்துக்கு உபகாரம் செய்ய இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்து செஞ்சானே. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி, ஈமான் கொள்வதற்கு உனக்கு ஹிதாயத்து செஞ்சான் அல்லாஹ், அந்த அடிப்படையில் அல்லாஹ் உன் பேரை ஹசான் செஞ்சார். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ஹசான் சொன்ன நாமோ காசு பணம் ஹசான் நினைக்கிறோம், நல்ல துணிமணிகள் கொடுத்தா ஹசான் நினைக்கிறோம்,
வீடு வாசல்கள் நமக்கு கட்டடங்கள் அழகா கொடுத்தாய் ஹசானிடம் கிடைக்கும். அன்பர்களே, நம்மள எல்லாருமே என் போன்ற தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் இந்த ஈமான பிச்சை கொடுத்தானே, இது அவனுடைய ஹசான் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாட்டில் ரொம்ப குறைந்து விட்டார். அதனாலதான் அலங்கோலமாக போய்கொண்டே இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த சொத்து ஹசான் என்று நினைக்கிறீங்களா இல்லையா? அல்லாவுடைய ஹசான் என்று ஒருத்தர் கோடி இருக்கலாம், ஒருத்தர் லட்சம் இருக்கலாம், ஒருத்தர் ஆயிரம் இருக்கலாம், ஒருத்தர் நூறு இருக்கலாம். எது யாத்திரை எவ்வளவு இருந்தாலும் இது அல்லாவுடைய ஹசானா இல்லைங்களா? இருக்கு மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாவுடைய இந்த ஹசான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டா, இந்த ஹசானுக்கு சுக்குறு செய்வதுடனே, நீங்க அல்லாவுடைய ஹசானுக்கு நன்றி செலுத்துவதுடனே, அந்த அல்லாவுடைய ஹசானை பாதுகாப்பீங்களா, தூக்கி எரிஞ்சிருவீங்களா? பாதுகாப்பீங்க, பலப்படுத்துவீங்க, நாளுக்கு நாள் அதை ரொம்ப உச்சகட்டத்துக்கு கொண்டு வருவீங்க. அன்பர்களே, ஒரு சின்ன தொழில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டா, அல்லாஹ் எனக்கு பெரிய ஹசான் செஞ்சான், லட்சம் ரூபாய் ஒரு தொழில் ஆரம்பிச்சு, நாளுக்கு நாள் வளருது, பார்த்து நீங்க ஆனந்தப்படுறீங்க. அன்பர்களே, அல்லாவுடைய ஹசான பெருக்குறீங்க நீங்க. அதே நேரத்தில் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அந்த ஹதாக்கும், மன்ன யமுன்னு இருக்குங்களே, யமுன்னு சொன்னாலே உன்னுடைய எந்த வணக்கத்தையும் வழிபாட்டையும் பார்க்காம தன் கரடையினால செய்யற உபகாரத்துக்கு பேர் யமுன்னு சொல்லும், மன்னு சொல்லும். அன்பர்களே, உன் தயவு தாட்சியம், நீ செஞ்ச இபாதத்து, நீ செஞ்ச தஸ்பீ, நீ செய்த வணக்கத்துக்காக பகரம் இல்ல, அது உன் பேர்ல தன் சார்பு தானாக கருணையின் காரணத்தினால அல்லாஹ் கொடுக்கிறாங்க. அதுக்கு பேர் மன்ன யமுன்னு சொல்லும். யமுன்னு சொன்னா அது கருத்துக்கொள். உலமாக்கள் நிறைந்த மஜ்லிஸ், நான் சிறு பிள்ளை ஏதோ வேகத்துல பேசினாலும் அது தவறா இருந்தா உலமாக்கள் உங்களுக்கு அதை அழகாக விளக்குவாங்க இன்ஷா அல்லாஹ்தான். ஆகவே நீங்க அல்லாஹ்வுடைய சிந்தனை பாருங்க. மற்ற எஹசான் அல்லாஹ் செஞ்சா அதை காப்பாத்துறோம், ஈமானுங்கிற இந்த எஹசான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், இதை எஹசானாக விளங்காததுனால அதை வளர்க்கவும் ஆசைப்படையில்லை, அதை உச்சகட்டத்துக்கு கொண்டு வரவும் பிரியப்படையில்லை. அன்பர்களே, அதை பாதுகாக்கவும் கவலைப்படையில்லை. நாளுக்கு நாள் அது சக்கராத்து நிலையில வந்துகிட்டே இருக்கு, உடலை கூட்ட வளர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் கிளிய வாங்கினான், கிளிய ஒரு கூட்டு உள்ளால வச்சான், மிச்சம் காசு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சான், கூடு பலப்படுத்தணும், கூட்டை பலப்படுத்தணுங்கிறதுக்காக சாயம் அடிக்க ஆரம்பிச்சான், பெயிண்ட் அடிச்சான். கிளிக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி வைக்கிறது காசு இல்லாம போச்சு, கூடு நல்லா பலமா போச்சு, உள்ள இருக்கிற கிளி தீனி இல்லாம சேர்த்து போச்சான் அப்படின்னு கதை சொன்ன ஒரு மனுஷன். நான் சொன்னேன், அப்படித்தான்ப்பா ஏழு நிலைமையும் இருக்கு, சரீரத்தை நல்லா வளர்த்துக்கிட்டேன், உள்ள ஈமான வழக்கை இல்லை. சில பேர் எங்கிட்ட கேட்கறாங்க, ஈமானமா வளருது. அன்பர்களே, அந்த ஈமான் எசீது அவ என் குசுன்னு சொல்லும். ஈமான் ஒன்று வளரும், அல்லது ஒன்று குறையும். சில பேர் சொல்றாங்க, ஆமா முறியது வாங்கி ஈமான் என்னமோ வளர்க்கிறாங்களாமே, அப்படின்னா முந்தி ஈமான் தேஞ்சு போச்சா குறைஞ்சு போச்சான்னு கேட்கறாங்க. குர்ஆனை மறந்ததுனால இந்த கேள்விகள் வருது. அன்பர்களே, அல்லாஹு தஆலா நாம ஓதக்கூடிய சகஜமா இந்த ஆயத்துக்களை ஓதத்தான் செய்யணும். பாருங்க, இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ இதா துக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இந்த முதல் ஆயத்துக்கு பிறகு அடுத்த அடையாளம், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அடையாளம் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால், இதா துக் இதா துக்கிர அல்லாஹ் சிலர் மஜ்ஹூல்ல வந்து அவர்களுக்கு முன்னால அல்லாஹ்வை பற்றி எடுத்து ஓதப்பட்டால், அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் ஆடிவிடும் என்று சொல்கிறார்கள். உள்ளங்களுக்கு அதிர்ச்சி வந்துவிடும். இது முதல் அடையாளம் சொன்ன. அடுத்த அடையாளம் அல்லாஹ் என்ன சொல்றான், வைதா துதியத்து அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தரங்களை, அல்லாஹ்வுடைய திருவசனத்தில் ஆயத்துங்கிறது இங்க முத்தலகா இருக்கு, நீங்க திருமறை திருவசனம் என்று சொல்லுவீங்க. அல்லாஹு தாலாவுடைய அடையாளங்களை எடுத்து ஓதப்பட்டால், எனக்கு நான் ஆயத்துங்கிற இடத்துல ஆயாத்துக்கு மனாமக்கும் இல்லை, நீங்க ராத்திரில தூங்குறீங்களே அதுவும் அல்லாவுடைய ஒரு திருஷ்டாந்தரம் தான் சொல்றாங்க. அப்ப ஆயத்துங்கிறது இருக்குங்களே, இஸ்திலாஹுடைய திருமறை திருவசனத்துக்கு பேர் ஆயத்து சொல்லப்படும். மற்றபடி பொதுப்படையாக அந்த முதல காட்சி பார்க்கும்போது பலவிதமான வஸ்துக்கள் அல்லாஹுத்தால ஆயத்து சொல்றேன். அதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ திருஷ்டாந்தரங்கள் இருக்கு, எமுருன்னு அலைகானா மர எமுரு அப்படின்னு குரான் ஆயத்தை கீழே மேல நடந்தாட அர்த்தமா? அன்பர்களே, சிந்தனை எங்கே விட்டு விட்டு பாக்குறோம், ஆயத்துங்கிற முத்தலத்துல கணக்கு பார்க்காதால் அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தரங்கள், அல்லாஹுவை நிரூபிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு பேர் ஆயத்து. அன்பர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தரங்களை மூமின்களுக்கு எடுத்து கூறப்பட்டால், அல்லாவே சொன்னும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிச்சு போகும் சொன்னார். அப்ப இப்ப ஜனங்க கேக்குறாங்களே, என்ன இப்போ புதுசா என்ன போதிக்கிறாங்க, என்ன நமக்கெல்லாம் ஈமான் இல்லையா, இவங்க பேச்ச கேட்டுதானே ஈமான் வளர போகுது. அன்பர்களே, பேச்ச கேட்டாதான் ஈமான் வளர்றதும் வளராததும் தெரியும். வளருதா இல்லையாங்கிறது எப்ப தெரியும், அந்த நல்லுபதேசங்களை கேட்கும் போதுதான்
நமக்கு முந்தி ஈமான் எந்த நிலையில இருந்துச்சு, இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கு, அப்ப அந்த அறிகுறி தெரியும். அறவே உபதேசங்களை கேட்காத நாம் ஈமான் என்னடு வளரும்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா வளர்ந்துட்டு நீ வளராதுன்னு சொன்னா குர்ஆனுக்கு முகாலிஃபாச்சு, குர்ஆனுக்கு விரோதமான பேச்சாச்சு. சரி, இன்னொன்னு சொல்ல கேளுங்க, ஈமான் மோமினுக்கு எங்கே வளர்ந்து பாருங்க. உன்னை எதிர்த்து மக்கள் எல்லாம் எல்லாம் தடிய தூக்கிக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வர்றாங்கப்பா, உன்னை அடிச்சு இப்ப சாகடிக்கு போறாங்க என்று ஈமான் கொண்ட அடியார்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்ன நாச கத் ஜமாவுலகும், அதாவது நயவஞ்சகர்கள், பீதிகளை உண்டாக்கக்கூடிய முனாபிக்கீன்கள், பயங்கரத்தை உண்டாக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லி எல்லாரும் திரட்டு வர்றவங்களை அடிக்க போறவங்க சொன்னா, அல்லாஹ் சொல்றான் தன் திருமறையில, ஈமான் கொண்டு என் அடியார்களுடைய ஈமான் எப்போ வளரும் தெரியுமா, அதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படி விரோதிகள் வந்து பயம் காட்டி இன்னும் ரொம்ப பேர் திரட்டு வர்றவங்களை அடிக்கிறதுக்கு பயப்படுங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான் ஈமான், அவங்க ஈமான் வளர்ந்து போயிடுவாங்க. பார்த்த இடத்துல 32 பல்லையும் காமிக்கிறான், மனுஷன் நன்றி உள்ளவன்,
பொதுவாக மனுஷ சுபாவத்துல அது இருக்கு. யதார்த்தம் ஒரு டீ வாங்கி கொடுத்தா எங்க பார்த்தாலும் அவனுக்கு சலாம் சொல்லுவான். அவன் சொல்லுவான், என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டுறீங்க, உங்களை யாருன்னு எனக்கு விளங்கலீங்களா? அதுக்கு இவன் என்ன சொல்றான், உங்களுக்கு விளங்காட்டி என்ன, எனக்கு உங்களை நல்லா தெரியும், இன்ன தேதியில நீங்க டீ வாங்கி கொடுத்தீங்க, அதை குடிச்சிருக்கிறேன், இன்னும் அந்த இனிப்பு என் நாக்கில் இருக்கு, உங்களுடைய உபகாரத்தை நான் எப்படி மறைச்சிருப்பாரு. மனுஷன் நன்றி உள்ளவன் சொல்லுவாங்க, மனுஷன் நன்றி கட்டவே இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னல் இவன் நன்றி கட்டவன் சொன்னா ரப்புக்கு நன்றி கேட்டவன், மத்தவனுக்கு நன்றி செலுத்துவான். ஒரு ஆள் ஒரு பீடி குடிச்சிட்டு இருப்பான், அடுத்தவன் பீடிக்கு காசு இருக்காது வெறி இருக்கும், அவன் மெதுவா ஜாடகாம்பான், ரெண்டு எழுப்புனா எடுத்துக்கிறான், அவன் அந்த பாதி பீடியை கொடுப்பான், அதை குடிச்சு விட்டு அவனுக்கும் பல்லு காமிக்கிறவனும் இருக்கிறான். நன்றி செலுத்துற சுபாவம் இருக்கா இல்லையாங்கன்னு சொல்ல வர நண்பர்களே, சின்ன விஷயத்துல இப்ப பொடி போடுறது அது பொடி விஷயம், அதை ஒரு சிமெண்டா எடுத்து கொடுத்துட்டான். இப்ப நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, நான் உங்களை நேர் வழி நடத்துறதுக்காக பயன் செய்யறேன். அன்பர்களே, ஓதும் போதே குத்துபாவில் என்ன ஓதுறார், பயன் செய்யறவர் மை எதி இல்லா பல முதல்ல, யாருக்கு அல்லா நேர் வழி காட்டுவான யாரும் வழிகெடுக்க முடியாது, யார வழி கேட்டு அல்லா விட்டு விடுவான வெறுப்புனால பல ஹாதியெல்லாம் அவனுக்கு வழிகாட்டுறவன் யாரும் இல்லைட்டா. அல்லா அப்புறம் நான் என்ன உனக்கு வழிகாட்டு போறேன். அன்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு ஹிதாயத் செய்ய வரேன், ஹிதாயத் அல்லாவுடைய கையில இருக்கு, அல்லா நம்மள பிரியப்பட்டுக்கிட்டான், அல்லாவுடைய வலி அல்லாவுடைய குத்துப்பு வந்த நேரத்தில் அல்லா நம்மள தூக்கங்களை தியாகம் செய்து அவர்களுடைய நல்ல உபதேசங்களை கேட்கிற ஆர்வத்தை நம்ம கல்வில போட்டு அல்லா நம்மளை இங்க ஒதுக்கி ஊரில் ஒதுக்கப்பட்டு ரோட்டோரமாக இருந்தாலும் அல்லாத நந்தவனமாய், ஏன்னா திக்ருடைய மஜ்லிஸ் உபதேச மஜ்லிஸ் ரியாதுல் ஜன்னா அது சுவன பூங்கா என்று சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இங்க வச்சிருக்கிற குரோட்டன்ஸ்னால அல்ல, இந்த உபதேச மஜ்லிஸ் அருமை நபி அவர்கள் ரியாதுல் ஜன்னான்னு சொல்லிவிட்டாங்க, பூந்தோட்டம் நந்த சுவனபதியினுடைய தோட்டம் என்று சொல்லிவிட்டான். அல்லா சுக்குரு செய்ய அல்லாவுது, நம்மளோட சுக்குரு செய்யற பழக்கம் ரொம்ப இருக்கு. இப்ப சுக்குர்ல அத்தனா தர்ஜா குறைந்த அந்தஸ்து எல்லாம் காமிச்சிட்டேன், ஆர எச்சிபிடிக்கும் நன்றி, தேங்க்யூ வெரி மச், அதுல இங்கிலீஷ்ல சொல்றோம் தேங்க்யூ, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம், ஆஷா எது கொடுத்தாலும் சுக்ரியாங்க. அன்பர்களே, சோறு கொஞ்சம் நல்ல சோறு கிடைச்சா சுக்ரியா, அதுல பாருங்க பழைய சோறு அரைஞ்சு சத்தம் இல்லாம ஒரு ஆளு முடியல, ஒரு மாதிரி சங்கடத்தோடு, கொஞ்சம் குஸ்கா பழம் அரைஞ்சு கொஞ்சம் சத்தமா வரும், பிரியாணி அரைஞ்சு அல்ஹம்துலில்லா ஏப்பத்தோடு வரும். அன்பர்களே, நம்ம அல்ஹம்துலில்லா அவ்வளவும் இருக்குங்களே, எல்லாம் தொண்டைக்கு மேலதான். ஆக எல்லா அல்ஹம்து அல்லாஹ் புகழ்ந்ததெல்லாம் சோத்துக்கும் தண்ணிக்கும் காசுக்கும் தான் புகழ்ந்த. ஹம்த நீ முக்கையது செஞ்சு அதை நீ அல்லாஹ் என்ன வாதா செஞ்சான், லைன் சகர்த்தும் அல்லாஹ் சகர்த்தும் அசீத் அண்ணாக்கும், நீ என்னுடைய நேமத்துகளுக்கு சுக்குரு செஞ்சு என் நேமத்தை உனக்கு அதிகப்படுத்த வேண்டும் சொன்னா. அப்ப அந்த ஆசையில அல்லாஹ் வாக்கு மாறாதவன், மாறு செய்ய மாட்டான், வாக்குறுதிய நிறைவேற்றுவான், வாக்கு கொடுத்தான், நான் செய்த உபகாரத்துக்கு நீ நன்றி செலுத்தினா உன்னுடைய நேமத்தை அதிகப்படுத்துவேன். அன்பர்களே, அப்ப அந்த ஆசையில நேமத்துகள் அதிகப்படணுங்கிற ஆசையில நாமோ யாராச்சும் ஒரு புது கைதி கொடுத்தா சுக்ரு செய்ய அல்ஹம்துலில்லா, யாருலா இந்த பழைய கைதியில 60-70 தையல் இருந்துச்சிருப்பே அதை மாத்திட்டு ஒரு புது கைதி கொடுத்தி அல்லா சந்தோஷமா சுக்ரு செய்யும், அல்லாஹால நம்ம ஊடு குடிசையா இருந்துச்சு அதை ஓட்டுல மாத்தினா சுக்ரு செய்யும், மறுபடியும் அதை மாடி விட பார்த்தா ரொம்ப சுக்குரு செய்யறோம். ஆக நாம் அனைவரும் சுக்குரு செய்யக்கூடியவர்கள் தான், நன்றி கெட்டவர்கள் அல்ல. ஆனாலும் அன்பர்களே, காசு பணம் எல்லாத்துக்கும் எச்சி பிடிக்கெல்லாம் சுக்குரு செய்யறோம், ஆனால் இந்த ஈமான்ங்கிற சீமாந்தரத்தை அல்லாஹ் கொடுத்தானே அதை நினைத்து சுக்குரு செய்யக்கூடியவர்கள் நாட்டுல கம்மி என்று சொன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில வந்தாங்க, பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க, சஹாபாக்கள் ஒரு மூலையில கூடி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சபையில உட்கார்ந்து அப்புறம் கேட்டாங்க, நீங்க எதுக்காக அல்லாஹ்வை புகழ்ந்தீங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், தாங்களை அனுப்பி அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை என்கிற உண்மையை காட்டி கொடுத்தானே, அதற்காக எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை ஈமான கொடுத்தானே, அதற்காக அல்லாஹ்வை புகழ்றோம் சொன்னாங்க. சர்க்கார் சந்தோஷப்பட்டுட்டாங்க, அல்லாஹ் ஆனந்தப்பட்டுட்டாங்க, என் உம்மத்து ஈமான அல்லாஹ் கொடுத்ததுக்காக சுக்ரு செய்யறான். இப்ப நான் கொஞ்சம் முன்னால ஒரு ஆயத்துல என்ன இருக்குங்க, லைன் ஷக்கர்த்தும் லா அஸீதன்னக்கும், என்னுடைய நேமத்துக்கு நீங்க சுக்குரு செஞ்சா அதை நான் அதனப்படுத்துவேன் அதிகப்படுத்துவேன். அப்ப நம்ம ஆசையில என்ன செய்யறோம், அல்லாஹ் கை துணிமணி கொடுத்தா சுக்குரு செய்யறோம், அப்புறம் அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியா வருது,
காசு பணம் கொடுத்தா சுக்குர் செய்யறோம், அப்புறம் அதிகமா பொருள் வந்துருது, ஒரு ஊடு கொடுத்தா சுக்குர் செய்யறோம், ரெண்டு ஊடு ஆயிடுது. அன்பர்களே, அதே விதமா அல்லா பிச்சை கொடுத்த ஈமானுக்காக சுக்குர் செஞ்சிருந்தோம், உன் ஈமான் வலியுடைய ஈமான் அல்லாக்கி இருப்பான். அன்பர்களே, உங்க ஈமான உயர்ந்த ஈமான் அல்லாக்கி இருப்பான். ஈமான நினைச்சு நம்ம சுக்குர் செய்யல. இன்னைக்கு எத்தனை நசீபு கட்டவங்க இருக்கிறான் தெரியுங்களா? என்னங்க முஸ்லீமா பிறந்து என்ன செய்யறது? சில பேர் வெளியில சொல்றான் மானம் கட்டவன், சில பேர் அதை நிபாஸ் முனாஃபிக் உள்ள மறைச்சுக்கிட்டான், ஆனா வெளியில பேசிக்கிறான். யாரும் இல்லாத இடத்துல பேசுறாங்க. இஸ்லாமா பிறந்து என்ன செய்யறது? ஈமானா பிறந்து என்ன செய்யறது? மோமினா பிறந்து என்ன ஆயிடுச்சு? காபிர்கள் பாருங்க, நம்மளோட நல்லா வாழ்றாங்க, நம்மளோட சுகமா இருக்கிறாங்க, அவன் சொத்து சுதந்திரம் ஜாஸ்தியா இருக்கு. அன்பர்களே, அவனுக்கு எல்லாம் கொடுத்தா அல்ல, ஃபிரௌனுக்கு எல்லாம் கொடுத்தான், சகல சொத்துக்களை கொடுத்தான், ஈமான் ஒண்ணு கொடுக்க இல்ல. நம்ருதுக்கு எல்லாம் கொடுத்தா ஈமான் கொடுக்க இல்ல. சத்தாத்துக்கு எல்லாம் கொடுத்தா ஈமான் கொடுக்க இல்ல. ஒரு சொர்க்கத்தையே கட்டினா துணியாவது ஈமான் மட்டும் கிடைக்க. அன்பர்களே, நீங்க சுக்ர செய்யுங்க அல்லாவுக்கு. அல்லா நமக்கு ஒண்ணுமே கொடுக்க இல்லைன்றாலும் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. ஒண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது ஒரு பெரிய பொய்யா போயிடும். அன்பர்களே, நாம அப்படி ஏழ்மை வறுமையில தரித்திரத்துல இல்ல. இருந்தாலும் நம்மளுடைய குணம் அல்லாஹு தாலாவுக்கு எப்பவுமே நன்றி கட்டத்தனமா பேசுற பழக்கமே நம்ம வந்துருச்சு. அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குறைவா மதிக்கிற சுபாவம் வந்துருச்சு. மற்றபடி அன்பர்களே, அல்லாஹ் நம்மளை ஆசியத்தை வச்சிருக்கான், சுகமா வச்சிருக்கான். அமீருல் மோமினின் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு மனிதர் வந்தார், அவர் குஷ்டரோகி, குஷ்டம் பிடிச்சவர், கண்ணு ரெண்டு பொட்ட விளங்குதுங்களா, காது செவிடு, வாய் ஊமை, இந்த நிலையில இருக்கிறார். அவரை பார்த்து ஜனங்க கேட்டாங்க, இவர் பேர்ல அல்லாவுடைய எஹசான் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. இவர் பேர்ல அல்லாவுடைய நியமத்து எஹசான் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அன்பர்களே, அருவறுப்பான செய்தி அல்ல, சகஜமான செய்தி. அப்ப ஹசரத் உமர் சொன்னாங்க, இந்த நிலையிலையும் இவர் பேர்ல அல்லாவுடைய எஹசான் இல்லாம இல்ல. அதுக்கு சொன்னாங்க, இவருக்கு சிரமம் இல்லாம சிறுநீர் அல்லாஹ் வெளியாக்கி வைக்கிறானே, அது இவருக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய எஹசான்னு சொன்னாங்க. அன்பர்களே, அது இப்ப தெரியாது. கதிர நியமத் பாத் ஜலால் நியமத்துடைய அருமை எப்ப தெரியும்? அது போனதுக்கு பிறகு தெரியும். அன்பர்களே, டியூப் போட்டு செஞ்சா வெளியில எடுக்கும் போது தெரியும். இப்ப என்னமோ ஆட்டோமேட்டிக் பைப் நினைச்சுட்டு இருக்கிறோம் நாம. அன்பர்களே, நினைச்சாலும் நினைத்து பாருங்க. இருலோக ரட்சகர் சொல்லதாலும் நாம சுக்குரு வெறும் காசு பண்ண சோத்துக்கு செய்யணும். நாம ஓதுற துவா தபலீகத்துல போறோம், துவாவை கத்துக்கிட்டு வர்றோம், சிந்திக்காம வாப்பாடமா அடிச்சு விடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹானாவுக்கு பைத்துல் கலாவுக்கு போய் வெளியில வந்தா என்ன துவா ஓதுங்களா? ஓதுவார்களாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹப அன்னில் அல்ஹப அன்னி மா யூதி. அன்பர்களே பாருங்க, இப்ப நானும் ஓதுறதான், கொஞ்ச நாள ஓதலையே நம்ம தெரியல, துவா மறந்து போச்சு. எல்லா புகழும் எங்க போயிட்டு அதாவது கருணை நபி அவர்கள் அவர்களுடைய பீசாபு பைகானாவ புனிதமிக்க சிறுநீர் அருமநாயகத்துடைய சிறுநீரை புனிதமிக்க சிறுநீர் முபாரகான சிறுநீர் அருமநாயகத்துடைய மலத்தை முபாரகான மலம் என்று சொல்லணும். பீமூத்தரன்னு சொல்லக்கூடாது, இருக்கிற ஈமான் போயிடும். ஞாபகத்துல வச்சு யாராக அது இந்த உம்மத்துக்கு ஹலால். அருமநாயகத்துடைய இரத்தம் மலம் மூத்திரம் ஹலால் ஆக்கப்பட்டது இந்த உம்மத்துக்கு ஹலால். அதை கேவலமா பேசினா ஈமான் போயிடும். அவங்களுடைய அந்தஸ்து நமக்கு தெரியாது, நாம அதுல தலையிட வேண்டியதில்லை. ஆனாலும் இப்ப சல்லல்லாஹு சொல்லும், இப்ப நாமும் பிரியாணி தொண்டகுழி வரைக்கும் சாப்பிட்டு வந்தா ஏப்பத்தோட பெருசாலும் சொல்றோம். கரணிய உருவான நாயகம் மலம் கழித்து விட்டு வெளியில சுத்தம் செஞ்சு கொண்டு வந்தா என்ன துவாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்லாஹ்பா அன்னி மா யூதினி, அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். எனக்கு எடையூறு செய்யக்கூடிய வஸ்துவை கழிவு பொருளை என்னை விட்டு அல்லாஹ் போக்கி வச்சானே. அல்லாஹ் அக்பர். வா யன்ஃபவுனி அபகா மா யன்ஃபவுனி, எனக்கு சத்து தரக்கூடிய எனக்கு உடலுக்கு தேவையான சத்து பொருள்களை என் உடலிலே சேகரமாக்கி அதாவது தேக்கி வச்சானே. அதாவது நாம சாப்பிடக்கூடிய ஆகாரம் இருக்குங்களே அது எல்லாம் சத்தா மாறுது. சத்து போய் ஒரு அளவுக்கு புதலாத் அதாவது கழிவு பொருள் ஒன்று இருக்கு. எவ்வளவு தான் இன்பமா சாப்பிட்டாலும் அன்பர்களே, மறுநாளைக்கு ஜனங்க எப்படி நம்ம இருக்கிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, உங்க சாக்கடை மொள்ளும் போது ரொம்ப நாறுதுன்றார். நான் சொன்னேன், நீங்க மலம் கழிக்கும் போது நாறுறதே இல்லைங்களா? அத்த ஊது பத்தி வாசனையா அடிக்குதுன்னு, நீ இவ்வளவு மறந்தாள் யோசிச்சு கேள்வி கேட்டா யோசிச்சு கேட்கணும், சிந்திக்காம கேட்டா எப்படி? இல்லைன்னா உங்க தொட்டி தான் ரொம்ப நாறுதுன்றார். நான் சொன்னேன், பாவா நார் எவ்வளவு நேரம் நாடு? 24 நாறுமா? ஏ திறந்த உடனே 2 நாறும். நீ மலம் கழிச்ச உடனே குதிச்சு அடுத்த இடத்துல உட்கார்றது இல்ல, அந்த வாசனையை தாங்கவும் முடியறது இல்ல,
மூக்க நல்லா பொத்திக்கிட்டு வாயால தடறான் மூச்சு விடுறது இருக்கா இல்லைங்களா அன்பர்களே? அது கழிவு பொருள்னு சொல்றதுங்க. இடையில ஒண்ணு வந்துருச்சு, சில பேருக்கு என்ன அதிர்த்து புளி தொட்டி ஒண்ணு கட்ட போற தடுத்தோம், அதை வாதில் விட்டாருப்பீங்க. உடையில விளக்கத்துக்காக சொன்னேன், அடுத்தவனுடைய விஷயத்துல மட்டும் தலையிடுறமே தவிர நாமல்ல அந்த கஷ்ட நஷ்டம் இருக்காங்கிற சிந்திக்கிறது அந்த பழக்கத்துக்காக சொன்னேன். ஆசிலக்கலாம் என்ன சொன்ன, அப்ப சல்லல்லாஹு எதுக்கெல்லாம் சுக்ர செஞ்சாங்க, யாழ்லா சிரமத்தை தரக்கூடிய நான் உணவு கொடுத்தறப்பே சாப்பிட்டேன், அப்பவும் புகழ்ந்து வந்தேன். சாப்பிட்டதுக்கு பிறகு சரீரத்தை தேக்க வேண்டிய சரீரத்துல தேக்க வேண்டியதை நீ தேக்கி வச்சல்லா. அன்பர்களே, தேங்க வேண்டிய சத்து பொருள் வெளியில போயிட்டா உங்களுக்கு தெரியும், எல்லாம் உட்கார்ந்துருக்கிற பயில்வான் மாதிரி மனுஷன் பேசுவான். ஒரு நாளைக்கு 6 தடவை அப்படி கொல்லைக்கு போயிட்டு வந்தா சரியா போச்சு. கொல்லைக்கு விளங்குதுங்களா? 6 தடவை மலம் கழிச்சுட்டான் மனுஷன், என்ன ஆயிடுதுங்க, கை கால் வேலை வேலை போந்துருது, கண்ணை இருட்டுது, உட்காந்துக்கிறான். அதுக்கு மேல இன்னும் 4 தடவை போனா அதுக்கு மேல டாக்டர் வந்து நம்ம நாகரிகமா பாட்டில மாட்டி ஒரு ஊசி மூலியமா சத்து ஏத்துறாரு. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, குளுக்கோஸ் ஏத்துறேன்னு சொல்றேன். குளுக்கோஸ் என்னன்னா சுகர், அதாவது சத்து ஏற்றணும், சத்து குறைஞ்சு போச்சு பாருங்க. அப்ப நமக்கு தேவையான பொருளை உலக உடல்ல தேக்கணும், தேவையில்லாத பொருளை வெளியில வெளியாக்கணும். அன்பர்களே, தேவை உள்ளதை வெளியாக்குனாலும் கஷ்டம், தேவை இல்லாத வஸ்துவை சரீரத்தில் தேக்கினாலும் கஷ்டம். சரி, சேர்ந்தாப்புல 2 நாளைக்கு நமக்கு கலாவு பாடலன்னா என்ன ஆகும்? 2 நாளைக்கு கலாவு போட்டி என்ன, வயிற்று வலி வருமா ஆகுங்களா, கஷ்டப்படுவோமா இல்லைங்களா, டாக்டர் ஓடுவோமா இல்லைங்களா, அதாவது மோஷன் மருந்து கொடுக்க கேட்கும். அன்பர்களே, அப்ப கருணை நபிவர்கள் எங்கெல்லாம் சுகர் செஞ்சாங்க, நாம எதுக்கு மட்டும் சுகர் செய்யறோம்? காசு பணம் சோறு துணி மணி வீடு வாசை இதுக்கு தான் சுகர் செய்யறோம். ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எங்கெல்லாம் நினைக்கணும் காட்டி கொடுத்துட்டாங்க. மலம் கழித்து வந்தாலும் சலாமத்தாக்கி வச்சானே அல்லாஹ், அந்த கஷ்டத்தை நீக்கி வச்சானே, சத்து பொருளை உடல்ல தேக்கி வச்சானே, அதுக்கும் சுகர் செஞ்சாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, எல்லாத்துக்குமே சுகர் செய்யுங்க. குறிப்பாக இந்த ஈமான பிச்சை கொடுத்தானே அதுக்கு அதிகமா சுக்குரு செய்யும். ஏ சுக்குரு செஞ்சே நான் அதை அதிகப்படுத்துவேன், அசீதன்னுக்கும் வளராது. வலையின் கசரத்தும் இந்த ஈமான் இவ்வளவு பெரிய ஈமான பாக்கியத்தோட கொடுத்தான், நீடூழி நரக வேதனை விட்டு தப்பக்கூடிய ஈமானவனுக்கு அல்லா பிச்சை கொடுத்தான், அதை நீ மதிக்க இல்லை, அல்லாவுடைய தண்டனை கடிச்சா இருக்குன்னு சொல்லிட்டான். சார், நான் இந்த முகவர பிரசங்கத்தை பாருங்க, அருமநாயகத்தை எதிர்த்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு ஈமான் கிடைக்கல உங்களுக்கு தெரியும். நாம அவர்களை இன்னைக்கு லான செஞ்சுக்கிட்டே இருக்கும். அபுஜெயிலுக்கு ஈமான் கிடைச்சிங்களா? ஈமான் கிடைச்சிங்களா? கிடைக்கல. அந்த ஒரு காரணத்தினால, ஈமானை அவன் பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால கியாம நாள் வரைக்கும் அவன் பேர் கேவலத்துல மாட்டான். ஃபிரௌன் பேரை கேட்டவொடனே யாராச்சும் அவனை பத்தி சந்தோஷப்படுறீங்களா? ஃபிரௌன் பேரை சொன்னான் எரிச்சப்படுறான். நம்மளை அறியாம ஒரு ஆத்திரம் வருது, ஏன் அவன் ஈமான் கொள்ளை. நம்ருதுன்னு சொன்னா நமக்கு வருத்தம் என்னத்துக்கு வருது? அவன் ஈமான் கொள்ள இல்லை, அல்லாஹ் வணக்கத்தோடு எஜமானோட ஒப்புக்கொள்ள இல்லை. நண்பர்களே, நாம அல்லாஹ் ஒப்புக்கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனா நம்மளுடைய ஈமானை பாதுகாக்கவும் அதை வளர்க்கவும் அதை சத்துள்ள ஈமானாக காக்கவும் தவறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நிலை நீடிச்சால் நண்பர்களே அபாயம் ஆகும். ஏன்? சரீரத்துக்கு சுகம் கொடுத்துக்கிட்டு வயதுக்கு சாகுபடி செஞ்சா கூட மனுஷன் தேடி தேடி உரங்கள் எல்லாம் நாகரிகமா கண்டுபிடிக்கிறான். இல்லைங்க, கீழே ஒரு உணவு பொருள் முந்தி காம்போஸ்ட் அதையும் போட்டேன், உருண்டை உருண்டியா இருக்குது. அது என்ன யூரிய கீழே போடுறாங்க, காம்ப்ளெக்ஸ். நான் காம்போஸ்ட் காம்போஸ்ட் மாத்திரை சாப்பிடறது பழக்கம், அது வாயில வந்துச்சு. என்ன ஒரு அது காம்போஸ்ட் மாத்திரை சாப்பிட தூக்கத்துக்காக. அன்பர்களே, காம்ப்ளெக்ஸ் அது கீழே போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனோட மேல பச்சை கொடுக்கறதுக்கு யூரியா. என்ன சாகுபடி நான் நேரடியா செய்யல, எனக்கு தெரியல, எல்லாம் ஜனங்க சொல்றதை வச்சு. என்னத்துக்கு வயல உளுந்தே நட்டே அதோட உடு பிரச்சனையே, மேல போட்டு காசையை போட்டுக்கிட்டு நெல்லு முளைக்கிறதுக்குள்ளார நெல்ல போட்டு உழுதே தண்ணி கட்டினே வயல் நாத்தாங்கால் சீர் பண்ணு அண்டை கழிச்சே எல்லாம் சரி பண்ணு பரம்படிச்சே சுத்தமா போச்சு நிறைய தொலைச்சாச்சு அழகா முளைச்சிருக்கு. இப்ப மறுபடியும் என்னது உரம் போட்டு வீணாக்குற? அவர் சொல்றாரு, இல்லைங்க, இது சத்து கொடுத்தா நல்ல திபரா தானியங்கள் நல்லா முளைக்கும், அதிகமா காய்க்கும். நல்லா சொல்றாரா இல்லைங்களா வந்துச்சு அன்பர்களே? அதோட மட்டும் இல்லைங்க, அப்புறம் இடையில களை எடுக்கிறார், களை எடுக்கிறான் பாருங்க. ஏன் களை எடுக்கணும்? இடையில இருக்கிற அந்த பயிர் களை இருக்குங்களே, புல்லு கோரை எல்லாம் முளைக்குதுங்களே, இது தான் மெஜாரிட்டியா, தான் மேலோங்கி வளர்ந்து நெல் பயிரை அமைக்கப்படும். அப்ப களை எடுக்கணுமா இல்லைங்களா? சரி, ஈமான் கொண்ட பிறகு எந்த வஸ்து நம்ம ஈமானுக்கு எடுக்குமோ களை எடுத்தோமா இல்ல? என்னைக்காச்சும் ஈமானுக்கு பிறகு நம்மள என்ன தீமை வந்திருக்குன்னு பார்த்து களை எடுத்தோமா? களை எடுக்கிறவர்களுக்கு பேரு தான் அவன்யாக்கள் பாருங்க. வேலையை நம்ம சின்ன வேலை களை எடுக்கிற வேலை
நம்ம 4 ரூபாய் கூலி கொடுத்து களை எடுத்துருவோம். அன்பர்களே, நாம ஈமான் கொண்ட பிறகு நம்ம ஈமான வந்திருக்கிற விஷம் இருக்குங்களே, நம்ம ஈமான கெடுத்துக்கொண்டிருக்கிற காரியம் இருக்கு, அவைகளை எல்லாம் களை எடுத்து நம்ம ஈமான சுத்தப்படுத்தி சத்து கொடுத்து யூரியா காம்ப்ளெக்ஸ் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதை சத்துள்ள ஈமானாக ஆக்கக்கூடியவர்களுக்கு பேர அவுலியான சொல்றதுங்க. வேற ஒண்ணும் இல்லை, நாம தப்பா விளக்கிறோம் அவுலியாண்டா என்னமோ ஏதுன்னு சொல்லிட்டு. அன்பர்களே, அதுல சில பேர் கேட்கிறாங்க, ஆமா அவுலியா ஹயாத்தா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டாரு. நான் சொன்ன பின்ன எப்படி இருப்பாரு, அவர் சொன்னாரு அவுலியான்னு சொன்னா அவங்க மௌத்தா போய் மண்ணறைக்குள்ளால இருப்பாங்க, அதாவது அவங்க மேல கபர் கட்டியிருக்கும், உள்ளதான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவுலியாக்கள் நடமாடி விட இருப்பாங்கன்னு கேட்டாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்திர மண்டலத்துக்கு போறது காலத்துல நீ இப்படி ஒரு மனுஷன் மாட்டிருக்கேன். அன்பர்களே, அவுலியாக்கள் இல்லைன்னா துனியா அழைச்சு போயிடுங்க. 40 முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல அந்த ஜமாத்திலயும் ஒரு அவுலியா இருப்பான். இலாயத்துல பல படித்தரங்கள் இருக்கு, அல்லாஹூ தஆலா இறை நேசன் சில அவுலியான் வலி என்று சொன்னார். அப்ப 40 முஸ்லிம்கள் உள்ள இடத்துல ஒரு சின்ன வலி இருப்பார், அவருடைய பொருட்டத்தினால எல்லாருடைய துவா சேர்த்து கபூல் செஞ்சுக்க. இமாம் ஜமாத்துடைய பரக்கத்தும் அதுதான், யாரோ ஒரு நல்லடியா இருப்பார், அவர் பரக்கத்துல எல்லாரு துவா எல்லாம் கபூல் செஞ்சுப்பார். புனித ஹஜ்ஜில யாரோ சிலரின் காரணமா எல்லாருடைய ஹஜ்ஜு கபூல் செஞ்சுக்கிறார். அன்பர்களே, ஒரு கண்ணுக்காக அல்ல 1000 கண்ணை பாதுகாத்துக்கலாம். அன்பர்களே, அல்ல அப்படி மரியாதை செய்யற பழக்கம் இருக்கு, ஆனா நாம உதாசீனம் செய்யறோம், சரீரத்தை நல்லா வளர்க்கிறோம், அதுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்கறோம், டானிக்கு கொடுக்கறோம், உடம்பு கொஞ்சம் வீக்கா போனா இன்ஜெக்ஷன் கொடுக்கறோம், உஸ்கா பிரியாணி எல்லாம் கொடுக்கறோம், கோழியா முழுங்குறோம். ஏன், உடம்பு நல்லா இருந்தா தானே, உடம்பு நல்லா இருந்தா என்ன செய்யும். அன்பர்களே, உள்ளவும் நல்லா இருக்கணும் இல்ல, ஈமானும் கெட்டியா இருக்கணும் இல்ல. இப்ப இந்த காலத்துல நாம பரிதாபமான செய்திகள் எல்லாம் கேள்விப்படும், பரிதாபகரமான செய்திகள் கேள்விப்படும். சரி, நாம அதை தொடர்ந்து சொல்ல பிரியப்படையில்லை. முஸ்லீம்களுடைய அதைரியம், கோழைத்தனம், அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய தந்தைகள், இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன, நீ உடம்ப வளர்த்த சத்தெல்லாம் இருக்கு, உள்ளத்துல ஈமான சத்து இல்ல. ஈமான சாபாக்கள் கருவை எல்லாம் திண்டாங்க, ஆடுகளை போல புழுக்கை போட்டார்கள், ஜிஹாது செய்தார்கள். நீ வைட்டமினா பார்த்து திண்டு கோழியா முழுங்கிற, இன்னைக்கு எதாகின அதிர்ச்சி என்று சொன்னா உள்ள நுழைஞ்சு கதவை தாப்பா போடுற நிலையில இருக்கிற, முந்தியே பயப்படுற எங்க வந்துருதோன்னு சொல்லிட்டு. அன்பர்களே, என்ன காரணம், அதே ஈமான் தான் இங்க இருக்கு, அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் தான் நம்ம உள்ளங்கள்ல இருக்குங்க. அந்த ஈமான நாம் வளர்க்க இல்ல, அதை போஷிக்க இல்ல, அதை சத்துள்ள ஈமானா கைது, அதை சத்துள்ள ஈமானாக ஆகக்கூடிய மகான்களுக்கு பேர் அவுலியாக்கள் என்று சொல்றாங்க. அன்பர்களே, அவங்க பேர் நமக்கு வெறுப்பினதுக்கு, அட டாக்டர்கிட்ட போறோம், உடம்புக்கு கொஞ்சம் சத்து குறைஞ்சா டாக்டர்கிட்ட போறோம், அவன் டேலா பிடிக்கிறதும் இல்ல, மூதேவி முழுக்கும் பிடிக்கிறது இல்ல, நல்லா தெரியும் நமக்கு, இருந்தாலும் என்ன செய்யுது, அதெல்லாம் மசாலா பாக்குறாங்க, பாக்குறதே இல்ல, கிடையவே கிடையாது, சிந்தனையே வர்றது இல்ல. அவன் விடுஞ்சா உங்களுக்கு நல்லா தெரியும். அன்பர்களே, டாக்டர் சொன்னா நான் முஸ்லீமான டாக்டர் சொல்ல இல்லைங்க, டாக்டர் தான் எல்லா இடத்துலயும் அவங்களே இருக்கிறாங்களா, பல ஜாதிக்காரங்களும் டாக்டரா இருக்கிறாங்க. அப்ப நீ எல்லாத்தையும் தான் போக செய்ய, போகும்போது நீ தான் கவனிக்கிறியா, அவர் குளிச்சாரா முழுகினாரா சுத்தமானாரா ஒதுச்சாரா ஒண்ணுமே பாக்கிறது இல்லை. அவர் அதை பத்தி எனக்கு என்ன இருக்கு, ஏன் உடம்புக்கு சுகம் வேணும், அங்க மட்டும் அது சொல்றேன். ஆலிவ் உலமாக்களுடைய பயான போய் கேளுங்கண்டா ஆரம்பிக்கிறார், அவர் என்ன யோக்கியரா, அவர்ல அந்த சொத்தம் இல்லையா, அவர்ல அந்த கோணல் இல்லையா, என்னதுக்கு நீ சொல்ற, ஏன் நீ அதை பாக்குற, அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை கேட்டு நீ நல்ல மனுஷனா போயிட, நீ கெட்டிக்காரனா போயிடு. அவர்கள் சில தவறு இருந்தா அதை புறம் பேசக்கூடாது, குறிப்பாக உலமாக்கள் சன்மார்க்க மேதைகளை பத்தி எப்பவுமே புறம் பேசக்கூடாது, அந்த கெட்ட பழக்கம் நம்ம இருக்கு. அன்பர்களே, உலமாக்களுடைய விதை இறைச்சி விஷம் தோய்ந்த இறைச்சின்னு வந்து, விஷம் தோய்ந்த இறைச்சியா, அதாவது அல்லாஹூ தஆலா புறம் பேசுறத பத்தி என்ன சொல்றான், ஆ யுஹிப்பு ஐ யாக்குல லஹம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துஹு, என்ன நீங்க மையத்தா பண்ணவங்க சகோதரனுடைய இறைச்சியை கடிச்சு திப்பீங்களா, அதை நீங்க வெறுக்க செய்வீங்கல்ல. அல்லாஹ் சொன்னதுல விளக்கம் என்ன வந்திருக்கு, ஹதீஸ்ல உலமாக்களுடைய இறைச்சி விஷம் தோய்ந்த இறைச்சியா, விளக்கம் சொல்ல கேட்டுங்க. இப்ப ரொம்ப சகஜமா போச்சு, ஆலிம்சா பலாக்களை வருது, ஆலிம்சாக்களை பத்தி பலாக்களை வருது, நாம தேவலா பொருளுக்கு ஆலிம்சா போற போக்குறேன்னு உனக்கு மசிலா தெரியும். ஒரு ஆள் சொல்றாரு உட்காந்துக்கிட்டு, இமாம் ஜமாத்து நடக்குது, நான் ஓடோடி வந்து சோறு திண்டுகிட்டு கைய வச்ச கைய உதறிவிட்டு ஓடோடி வந்து இமாம் ஜமாத்து தொழுகிறேன், ஆலிம் சாவா ஓதுனாலும் இமாம் ஜமாத்தோட சோத்த கட்டிட்டு உட்கார்ந்து சொன்னேன், உனக்கு மசிலா தெரியாது, அதனால சோத்த உதறிவிட்டு வந்து அவர் ஓதி படிச்சிருக்கிறாரு, அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அன்பர்களே, சன்மார்க்கத்துல மசிலா புக்காக்கள் ரியாய் செஞ்சிருக்கிறாங்க, பசி கொடுமையா இருந்து, கடுமையான பசி இருந்து, தொழுகையினுடைய நேரம் மிச்சம் இருந்து, சோறும் தயாரா இருந்தா சோத்த முப்படுத்திக்க, தொழுகையை பிற்படுத்திக்க, தொழுகை கலாவாகாதுன்னு தெரிஞ்சான். அன்பர்களே, ஏன் தொழுகையில சிந்தனை சோத்துக்கு போகல, நீ ஓதாத ஆளு என்ன செய்யற, சோத்த உதறிவிட்டு பெருமையா வந்துட்டு பெருமை அடிக்கிற ஆலிம்சாவை புறம் பேசிவிட்டு
அங்கே நின்றுகிட்டு இமாம் வேற எழுக்கிறார். ருக்குல மூணு தஸ்பியை போது இவர் அஞ்சு ஓதுறாரு. நான் சோத்த விட்டு வந்தது இவருக்கு தெரியல. அதாவது இன்னைக்கு மீன் சாந்தா இந்த சோத்து சிந்தனையில நீ இருக்க. அவர் ஆலிம் சாயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் ஜமாத்த விட்டு விட்டு சாப்பிட்டு முடிச்சு விட்டு இந்த பிரச்சனை இந்த சிந்தனை மாறி போயிட்டா அங்கே அல்லாவற்றவரை வேற சிந்தனை வேணாம். அதுக்காக ஓதி படைச்சவர் அப்படி செய்யறாங்க. விளக்கத்துல வித்தியாசம் இருக்குங்க பாருங்க. பள்ளிவாசலுக்கு தொழுக போறோம், பள்ளிவாசலுக்கு தொழுக போறோம், மலஜலங்களை அடக்கி கொண்டு தொழுகிறது மக்ருஹ். இருக்கா இருக்கிற சன்மார்க்க சட்டப்படி? ஏன் சிந்தனை தொழுகையில இருக்கா? சில பேர் பாருங்க ஏதோ பஜது வந்த மாதிரி உடம்ப நெளிச்சு கிழிச்சு முறுக்கிட்டு நிப்பாங்க. நாம என்னமோ பஜது கைப்பிய தொழிச்சு போறோம், சலாம் கொடுத்ததுக்கு பிறகு விசாரிச்சா விஷயமே வேற. அதாவது மூணாவது ரக்காத்துல ரொம்ப வயிற்று வலி வந்துருச்சு, கஷ்டமா போச்சு, ஒரு ரக்காத்து தானே முடிச்சு விட்டு போயிடலாம், இன்னொரு தடவை ஒன்று செஞ்சுட்டு யாரும் அந்த சிரமத்தை எடுக்கிறது? நீ கஷ்டப்பட்டு இப்படி தொழுகிற, ஆலிம்சா சந்தோஷமா போய் மறு ஒன்று செஞ்சுட்டு வர்றாரு. அன்பர்களே, இப்ப ரொம்ப பேர் ஜும்மா பள்ளியில நல்லா அழகா தூங்கி கொரட்டை விட்டுவிட்டு பேசிமாம் தகுபீர் கட்டி அவர் ருக்குக்கு போகும்போது எழுப்பி விட்டா கூட எந்திரிச்சு தகுபீர் கட்டிக்கிறார். ருக்குக்கு போகும்போது எந்திரிச்சு எழுப்பி விட்டா எந்திரிச்சு தகுபீர் கட்டிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒதுவும் போயிடுச்சுக்கிற பஸ்லா தெரியல. நீ ஆலிம்சாவை பத்தி புறம் பேசுற, என்ன நம்ம யோக்கியது? பயப்படுங்க, அல்லாவுக்கு பயப்படுங்க. இன்னைக்கு நம்மளை விட்டு தீனு போகுதுன்னு சொன்னா ஆலிம்களை ஆலிம்களை புறம் பேசி பழகின இந்த நாக்கு ஆவுலியாக்களையும் புறம் பேச ஆரம்பிச்சு. அன்பர்களே, ஏன்னா ஆரம்பத்திலே உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு. அன்பர்களே, பயப்படுங்க அல்லாவுக்கு. இமாமே ஆசம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் மாணவர்களுக்கு ஓதி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. யார பசங்க? இமாமே ஆசம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி மாணவர்களுக்கு ஓதி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அப்போ இமாம் அவர்களை ஒரு தேடு கொட்டிருச்சு. தேடு கொட்டினோடனே மாணவர்கள் ஏடி ஓடி போய் அந்த தேடு அடிக்க போறாங்க. அப்ப எஜமான் சொன்னாங்க, இமாம ஆதம் ரஹ்மத்துல்லா அலைஹி, அடிக்காதீங்க, அந்த தேடு என்ன செய்யுதுன்னு நான் பாக்குறேன்டா. அப்ப மாணவர்கள் சொன்னாங்க, சர்தார் சர்க்காரு, உஸ்தாத கழிச்ச தேடை நாங்க அடிக்காம விட்டுக்கிட்டு எப்படி இருப்போம் பாக்க சொல்லிக்கிறேன். கொஞ்ச தூரம் போய் அந்த தேடு பலவிதமா சுழண்டு சுழண்டு உழுந்து செத்து போயிடுச்சு. அப்ப மாணவர்கள் கேட்டாங்க, என்னுடைய ரகசியம் என்ன கேட்டாங்க. இல்ல, உலமாக்களுடைய இறைச்சி விஷம் தோய்ந்தது என்று அருமை நபி சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உலமாக்களுடைய பட்டியல என் பேர் இருக்கான்னு பார்த்தேன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், விளங்குதுங்களா? அதாவது அத்தகைய நாதாக்கள் என் பேர் இருக்கான்னு பாக்குறேன். அப்ப உண்மையில அது தேள் நிரூபிச்சு காட்டுச்சு இவங்களுடைய இசந்து. அதாவது தேளுடைய விஷயம் இவங்களுக்கு ஏறணும். இவன் அந்த அருமை நபி அவர்கள் சொன்னாங்களே, உலமாக்களுடைய இறைச்சி விஷம் தோய்ந்தது, அந்த நாதாக்களுடைய பட்டியல பேர் இருந்ததுனால அவங்களை கொட்டின தேடு தான் செத்து போயிடுச்சு. அன்பர்களே, விஷம் உள்ள தேழு இமாம கொட்டி போட்டு செத்து போயிடுச்சு. நாம உட்கார்ந்து இந்த காலத்துல ஆளாக போறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தீமை என்னன்னு தெரியாது, அதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரியாது. மன் ஆதலி வலியன் பக்கத்து ஆதம் துபில் ஹர், அல்லாவுடைய எச்சரிக்கை இருக்கு. ஆத என்று சொன்னாங்க, அவுலியாவை திட்டுறதில்லை ஏசுறது. ஒரு அல்லாவுடைய வலிய பத்தி கல்புல குரோதம் வச்சா சரியா போச்சு. அல்லாவுடைய நேசர இறை நேசர கல்புல ஒரு மனுஷன் கேவலமா நினைச்சா, அவரை பத்தி வெறுப்பா சிந்திச்சா, அல்லாஹ் அவருடனே யுத்தம் தொடுத்துறேன், என்னுடைய வலியை எதிர்க்கிறேன். அன்பர்களே, அவுலியாக்களை எதிர்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் எதிர்ப்பாங்க, அவர்களை அடக்க முற்படக்கூடியவர்களை அல்லாஹ் அடக்குவாங்க. உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு நாட்டில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்களோ, அவர்கள் மீது ஏவப்பட்டார்களோ, பிரியப்படையில உங்களுக்கு தெரியாத செய்தி இல்லை, அங்கெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க, எங்கெல்லாம் உலமாக்களையும் அவுலியாக்களையும் மக்கள் மதிக்க தவறினார்களோ அங்கேதான் அல்லாஹ் சாட்டான். நண்பர்களே, சாடுறது அல்லாஹ் தாங்க. மஹ்லூக் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற வேட்ட நாய்கள் மாதிரி தான். குத்துப் நாயகம் பயான் ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க. குத்துப் நாயகம் பயான் ஆரம்பிச்சோன்னா மஹிதுல்லாஹ் அஸ்ஸவஜல்ல அல்லாஹ் ஓர்மைப்படுத்தணும், அவனை தவிர வேற ஒரு இதா இல்லவே இல்லை. சொல்லிவிட்டு சர்க்கார் என்னன்னு சொல்லுவாங்க அடுத்தாப்புல, லா மஹ்பூத கைரஹு, அவனை தவிர வணக்கத்துக்கு வேற யாரும் இல்லை. வலா முஇஸ்ஸ கைரஹு, உனக்கு கண்ணியம் கொடுக்கிற அவனை தவிர யாரும் இல்லை. வலா முதில்ல கைரஹு, உன்னை கேவலப்படுத்துறோம் அவனை தவிர யாரும் இல்லை. வலா மானிய கைரஹு, உனக்கு கொடுக்கறவன் தடுக்கிறவன் அவனை தவிர யாரும் இல்லை. வலா மோத்திய கைரஹு, உனக்கு கொடுக்கறவன் அவனை தவிர யாரும் இல்லை. இன்னும் மேலே சொல்லுவாங்க குதுபாவில, வலா முசல்லத்த கைரஹு, உன் பேர்ல விரோதிய சாற்றவனும் அல்லா தவிர யாரும் இல்லை. வலா முசக்கர கைரஹு, திருச்சிகளை உனக்கு நண்பர்களே உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன்னா, நாம உடர வேண்டிய சில வஸ்துக்களை சொல்றேன், இதை விடுங்க. ஈமான பாதுகாக்கக்கூடியவர்கள் புலமாக்கள் அட, நீ செத்தா கப்ப கஃபன் கழிக்கிறதுக்கு அவங்க தான் வேணும், இல்ல நீ என்னன்னு கழிச்சுக்குவேன். குழியை பிடித்தோன்னு அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அத்தாக்க ஹதீஸ்ல வந்திருக்கு,
சுவனபதிக்குள்ளால பாமர மக்கள் நுழைஞ்சிட்டாலும், சுவனபதிக்குள்ளால போயிட்டாலும் அங்கேயும் மார்க்க ஞானம் படைத்தவர்கள் முகத்தாஜா இருப்பாங்க. அங்க உள்ள போயும் அவங்கள்ட்ட கேட்டுதாங்க ஆகணும். அங்க உள்ள போனாலும் சொர்க்கத்துக்குள்ளால தொழுது வணங்கி போயிட்டாலும் அவங்கள்ட்ட கேட்கணும், இப்ப எப்படி நடக்கணும், ஈதார் எங்கே, கூர்லின்கள் கூட எப்படி, இந்த பஞ்சாலைகள் பட்ட அங்க என்ன டிசிப்ளின், அங்கேயும் போய் கேட்டாலும் அங்கேயும் முகத்தாஜா இருப்பேன் அறிந்தவர்கள் இடத்துல. ஆனா இங்கே காசு மமது உன்னுடைய, அதாவது திமிரு பல விதமா சொல்லுவோம், ரத்த திமிரு ஒண்ணு, வாலிப திமிரு ஒண்ணு, இன்னொரு திமிரு சொன்னார், பணத்திமிரு. அன்பர்களே, இது மூணு வச்சு நீ ஆலி மூலமாக்களை அவுலியாக்களை எதுக்கு முற்படுற, இது அழிவுக்கு காரணம். பெரிய பல ஆராய்ச்சியாளர்கள் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, தொழுகையை விட்ட நோம்பு விட்ட காரணம் இல்லை, அவுலியாக்களையும் சங்கை மிக்க உலமாக்களையும் எதிர்க்க தலைப்பட்டார்களே, அங்கேதான் அல்லாஹ் காஃபிர்களை முஸ்தலப் செஞ்சான். நான் பயப்படுறேன், அல்லாஹ் நமக்கு அந்த கதி வரக்கூடாது, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான. குத்துபு நாயகத்தை பகதாதுல பல வருஷ காலம் முனாஃபிகள் கிண்டல் பண்ணாங்க சார். அல்லாஹ் அக்பர். நான் என்ன அன்பர்களே, உங்க முன்னால என்னுடைய எஜமான நீங்க விளங்கவே இல்லை. குத்துபு நாயகம், குத்துபு அக்தாப் அவர்களை பகதாது மாநகர்ல நயவஞ்சகர்கள், நயவஞ்சகர் காஃபிர்கள் அல்ல, இஸ்லாமிய கோலம் பூண்டு இஸ்லாமிய பெயர்களை தாங்கி கொண்டு அவுலியாக்களை கிண்டல் பண்ணி கொண்டு விஷம சிரிப்பு பேசும் போதே எஜமான ஒருத்தன ஒருத்த குத்தி குத்தி காமிப்பாங்க. பெரிய புத்தகம் மாதிரி பேசுறார் அன்பர்களே. சர்க்கார சபர் செஞ்சுக்கிட்டான், என்ன அல்லாவுடைய சுண்ணத் ஒண்ணு இருக்கு, வலிய வச்சு அல்லா அல்லாபு செய்யறது, வலிய ஹயாத்தா வச்சு அல்லா அல்லாபு செஞ்சா வலியுடைய கல்வி தாங்க. அன்பர்களே, குத்துபு நாயகம் மறைஞ்சாங்க, தாத்தாரியார்கள் என்று ஒரு கூட்டம் படையெடுத்தா 9 லட்சம் பேரை அறுத்து கருவறுத்து பகதாதுல ரத்த ஆர்வம் அடிச்சுன்னு சத்திரத்தில் இருக்கு. அது தொழுகாததுக்கு தண்டனை இல்லை, அல்லாவுடைய குத்துப எதிர்த்ததுக்கு தண்டனை. அன்பர்களே, நான் உங்களை எச்சரிக்கை செய்யறேன், விழிப்புணர்ச்சி பெருக்கள். அவர் அப்படி சொன்னார், இவர் எப்படி சொன்னார், ஏ நீ உன் கண்ணால பாரு. ஒரு மனுஷனுக்கு பார்வை இல்லை, பார்வை இல்லாத மனுஷனுக்கு முன்னால ஒண்ணு சொன்னா, பார்வை இல்லாத மனுஷனுக்கு முன்னால ஒரு ஆட்டை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு, அவனுக்கு பார்வை இல்லை, ஒரு ஆட்டை கொண்டாந்து முன்னால் நிறுத்திக்கிட்டு தொட்டு பாருன்னு சொன்னோம், தொட்டு பார்த்து என்னான்னு கேட்டான், இதான் யாருன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு பார்வை இல்லைங்களே, ஆட்டை கொண்டாந்து நிறுத்தி தொட்டு பாருப்பான்னு தொட்டு பார்த்தான், இது என்னான்னு கேட்டான், இது யாருன்னு சொன்னான், ஆமா யானை தான், அவன் ஒத்துக்குவான், பார்வை இல்லை, அவனுக்கு சுய பார்வை இல்லை, நமக்குமா இல்ல, நமக்கு எல்லாம் பார்வை கொடுத்திருக்கிறா, அறிவு கொடுத்திருக்கிறானே, ஏன் அதை அழகு வைக்கிற, ஏன் அவர் சொன்னார். அன்பர்களே, கேப்பார் பேச்ச கேட்டா பெஞ்சாதி கூட வீட்டுல வச்சு வாழ முடியாது, தெருவில் போறோம் சொல்லிட்டு போறோம், என்ன பத்தி நின்று நடு வீட்டுல வச்சிருக்கிறேன், அவ எத்தனை தடவை கெட்டு போனத பத்தி நின்று நடு வீட்டுல வச்சு சுப்பாரவ சொல்லிட்டு போவான், அதை கேட்டேன்னா மனைவியை வச்சு வாழ முடியாது. நீ இன்னைக்கு உலகம் உன்னை யாரோ சிலர் அவுலியாக்களை அணுகாது, தேடாது, போகாத பக்கத்துல ஈமான கெடுத்து விடுவோம், ஈமான கேட்பாங்க, அல்லாவுடனே சேர்த்து வைக்கிறவருக்கு பேர் அவுலியான்னு சொல்றோம். என்ன வருஷ கணக்கில் பாக்குறேன், ஒரு வருஷமா பாக்குறேன், 20 வருஷமா பாக்குறேன், வரக்கூடிய அந்த மகான் எத்தனை உள்ளங்கள அல்லா பக்கம் திருப்பி வச்சு விட்டாங்க. அன்பர்களே, இன்னும் சந்தேகம் நீங்கலையா, இன்னும் சந்தேகம் நிவர்த்தியாக இல்லையா, இல்லைங்க, என்ன சொன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா தருது, இருக்கட்டும் உங்க சந்தேகம், நசீப்பு குறை உண்டு அர்த்தம். அன்பர்களே, அல்லாவுக்காக பயப்படணும், நான் பல செய்திகளை சொல்லிவிட்டேன், நீங்க எல்லாம் நல்ல நசீப்புள்ள மக்கள், அல்லாவுடைய நல்ல மகான் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய உபதேசங்களை கேட்க வந்திருக்கிறீங்க, நானும் ஆதரவு வச்சுக்கிட்டே தான், சவுண்ட் பாக்ஸ் வர வர கொஞ்சம் வேகம் குறையுது, இருந்தாலும் எப்படி ஆகிடும், மகானவர்கள் அவங்க உடம்பு ராகத்தான் சட்டம் வந்துருவாங்க, இன்னைக்கு காலையில நீண்ட நேர பயான், ஜும்மாவில் மன்னார் குடியில் பெட்ரோல் பங்கு பள்ளியில நீண்ட நேர பயான், பகலம்தான் இங்கே முதியர்களுக்கு பயான், ஆக அவங்க வந்த நாள்ல இருந்து அவங்களுக்கு ஓய்வு இல்லை, சரியான தூக்கம் இல்லை, ஒரு நாளைக்கு அவங்க 4 மணி நேரம் முடிச்சா தூங்குறாங்கன்னு சொல்லவே முடியாது, இங்க இருந்தவர்கள் யாரு அப்படி உழைக்கிறாங்க அவங்க, அதனால அன்பர்களே இன்றைக்கு இல்லை நாளைக்கு கேட்கணும், ஆனா நான் பொதுவாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன், ஈமான காப்பாற்றுறது பாடுபடுறேன், ஏ அஷரப்பரி போல நடுதுராக அவுலியாக்களை பகைக்கக்கூடியவனுடைய ஈமானை அல்லா கடைசியில, அதாவது ஹீஃபா அவன் பேர்ல பயப்படப்படுது, அதாவது சூய ஹாத்திமா ஈமானை பிடுங்கப்பட்ட நிலையிலே அவன் மரணிப்பதை பயப்படுறேன்னு சொன்னார். அன்பர்களே, அதாவது அவுலியாக்களை காலமெல்லாம் பகைச்சுக்கிட்டு அவர்களுக்கு துவேஷமாக பிரச்சாரம் செஞ்சு கொண்டு அவர்களிடத்துல மக்களை அணுக விடாம செஞ்சு அவர்களை கொண்டு தீன விளக்க விடாம செஞ்சா அதுக்கு தண்டனை அல்லா என்ன செய்வானா, கொடுத்த ஈமான புடுங்கி விட்டு மௌத்தாக்கிடுவான், அல்லா நம்ம அனைவரையுமே பாதுகாப்பானாக, அகில உலக முஸ்லீம்கள் எல்லாம் பாதுகாப்பானாக, அவுலியாக்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுப்பானாக, அவர்களை விளங்கக்கூடிய அறிவை நமக்கு எல்லாம் கொடுப்பானாக, அவர்களை பார்க்கக்கூடிய கண்களை நமக்கு நசீபாக்குவானாக, அவர்களுடைய நல்ல உபதேசங்களை கேட்கக்கூடிய காதுகளை நமக்கு கொடுப்பானாக, அவர்களுடைய உபதேசங்களை விளங்கக்கூடிய ஆற்றலை நம்ம உள்ளங்களுக்கு எல்லாம் அருள் புரிவானாக. அன்பர்களை, அல்லாவுக்காக கிருபை செய்யுங்க, உங்கள் ஆத்மாக்கள் மீது கருணை காட்டு,
இருப்பவாசிக்கும். உங்க ஆத்மாக்கள் மீது கருணை காட்டுங்க. அல்லாவுக்கு அல்லாவுக்கு சுக்குரு செய்ய, உணவுக்கு சுக்குரு செய்யற நீ. இந்த சோறு மறுநாளைக்கு நதிசா போயிடும், இந்த துணி கிழிஞ்சு போயிடும், இந்த காசு எரிஞ்சு போனாலும் போச்சு, காணா போனாலும் போச்சு. அன்பர்களே, இந்த ஈமான் கபர்ல வரும், நாளை கியாமத்துல உதவும். அத்தகைய ஈமான் இன்னைக்கு இழந்து கொண்டே இருக்கிறோம், அந்த பலகீனப்பட்டு கொண்டு இருக்கு, அதை பாதுகாக்க நம்ம தவறி இருக்கிறோம். அந்த ஈமான கொடுத்ததுக்கு சுக்குரு செய்ய இல்லை. அதனாலதான் ஈமான் வளர்றதுக்குள்ள அவுலியாக்கள் வந்தா, அந்த காப்பாத்தலவர்கள் வந்தா, நாம விரண்டு ஓடுறோம். அப்படி ரசீவுக்கிறோம் சுக்குரு செய்யாததுனால. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா, நாம விளங்கியது அல்லாஹ் ஈமான கொடுத்தியே. இஸ்லாத்து சஹாபா கிட்ட என்ன இருந்துச்சுங்க, தலைக்கு சரியான துணி இல்லை. நண்பர்களே, தலைக்கு சரியான துணி இல்லை. வெயில்ல காப்பாத்துற தலையில ஒரு ஜிஹாதுல சஹாபாக்கள் வெயில் கொடுமையில தலைக்கு துணி இல்லாம, அதாவது ஃபலாயில ரமலான் கிதாபுல முந்தின சஃபாவை படிச்சு பாருங்க. அந்த ஜிஹாதுல ஷேக்குல ஜக்கரியா மௌலானா அவர்களுடைய மன்னரை அல்லாஹ் ஒளிவாக்கட்டும். அல்லாஹ் ஒளிவாகத்தான் இருக்கு. அருமநாயகம் அவர்கள் மதீனாவிலேயே தங்க வச்சுக்கிட்டாங்க. அதுல அவங்க எழுதுறாங்க, ஒரு ஜிஹாத சஹாபாக்களுக்கு தலைக்கு துணி இல்லாம வெயிலுடைய கொடூரத்தினால இப்படி கைய வச்சு மறைச்சுப்பாங்க. ஏன்னா நமக்கு அப்படி இருக்கா அன்பர்களே, நமக்கு என்ன அல்லாஹ் கொடுத்துருக்காங்க, காலுக்கு செருப்பு இல்லாம வெயிலுடைய சூட்டுக்கு துணியெல்லாம் சுத்திக்குவாங்க. நமக்கு அப்படி நிலை இருக்கா? கருவ இலைய செஞ்சாங்க, ஜிஹாது செஞ்சாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? உள்ள ஈமான் கட்டியா இருந்துச்சுங்க, உடல் தெரிஞ்சிருந்து ஈமான் கட்டியா இருந்துச்சு, எல்லாம் சாதிச்சு காமிச்சாங்க. இப்ப நம்ம நிலை என்ன இருக்கு? எப்ப பார்த்தாலும் உள்ள பீதி. ஏ எங்க எல்லாம் முசல்லா செஞ்சானோ, எங்க எல்லாம் யாரையும் சாட்டி போடுறான், சாட்டுறது அவன் தான். வலா முசல்லத்த கைரகு, வலா முசக்கர கைரகு. அவன் உனக்கு சிருஷ்டிகளை ஆட்டி, அதாவது சிருஷ்டிகளை உனக்கு கட்டுப்படும்படியா செய்யறவன அல்லாதோட யாருக்கு, சிருஷ்டிகளை உண்மையில சாட்டுறவன அல்லாதோட யாருக்கு. இவருக்கு ஒண்ணும் இல்லைங்க. நாய் வளர்க்கிறவன், நாய் வளர்க்கிறவன் அன்பர்களே, யாராவது நம்ம போன என்ன ஒருத்தர் கேட்டாரு, ஆமா ரொம்ப பேர் உங்களை திட்டுறாங்களே, உங்களுக்கு ரோஷம் இல்லையான்னு கேட்டார். ரோஷமே இல்லையாண்டாரு, விளங்குது தூக்கத்தை கொஞ்சம் கலைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு ரோஷமே வரலையான்னு கேட்டாரு. உங்களை இப்படி திட்டுறோம் இப்படி பேசுறோம்ன்றாரு. நான் சொன்ன என்னடி ரோஷம் வருங்க எனக்கு, நான் வந்து ஒரு நரிக்குறவ மாதிரி, நல்ல விளங்கிங்க, நான் வந்து ஒரு நரிக்குறவ மாதிரிங்க. ஊர்ல நரிக்குறவ நாலு பேர் சேர்ந்து வருவா, நீங்க பாத்துருப்பீங்க. அவன் பாட்டுக்கு ஆளுக்கு கோவில் கட்டிட்டு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி மாட்டிக்கிட்டுங்க, கக்கர பக்கம் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பான். நாலு பேர் எல்லா தெருவுல இருக்கிற நாயும் குறைக்கும், பாத்துருப்பீங்க சந்தோஷம். ஆனா ஒரு பெரிய அதிர்ச்சி பாருங்க, கொலைக்குமே தவிர பக்கத்துல போறோம், குதிரத்தா இல்ல பாருங்க, ஒரு 50 அடிக்கு பின்னால குறைக்கும். ஆனா அவன் போறான்னு சட்டம் செய்ய மாட்டான், திரும்பி பார்க்க மாட்டான், அவன் பாட்டு பேசிக்கிட்டுதான் போவான். நாமளா இருந்தா கல்லை எடுப்போம், கம்பை எடுப்போம். அவர் என்ன கேட்டாரு, இவ்வளவு திட்டம் உங்களுக்கு ரோஷம் வத்தியாண்டு, நான் நரி குறவ மாதிரிங்க. அப்போ கதையை கேட்டு அவர் சொன்னாரு, அப்ப நீங்க இப்ப சொன்ன கதையை பார்த்தா அப்ப நாங்க எப்படின்ற, நீங்க வழங்கிக்கிறேன் அதுக்கு நான் என்னத்துக்கு வழங்க சொல்லு, நான் அறி குறவ மாதிரி கேவலமான மனுஷன், நீ வழங்கிட்டு. அதனால நீ அவுலியாக்கள் விளங்காத மனுஷன். அவர்களே, என் சைத நாயகம் மதராசில் அவங்களுடைய தாடியில ஒரு கருப்பு முடி இல்லாத காலத்துல பாலாஜா மசீதில் முதல் பயான் வச்சா எஜமான் அவர்கள் ரெண்டு ஜேபில கைவிட்டு சொன்னாங்க, யா ஐயோ மதராஸ், மதராஸ்காரர்களே, உங்க ஊருக்கு வந்திருக்கிற பயான் செய்ய, உங்க ஜுப்பாவுக்கு ரெண்டு ஜேபு வச்சிருக்கிறேன், உன் புகழுக்கு ஒரு ஜேபு, உன் எகலுக்கு ஒரு ஜேபு, இங்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ புகழ்ந்தாலும் ஒரு ஜேபுல, நீ என்ன எகழ்ந்தாலும் ஒரு ஜேபுல, ரெண்டையும் இங்க வைக்க மாட்டேன், இங்க அல்லாத வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த மகாணி புறம் பேசுற. அன்பர்களே நிறுத்துங்க, அத்த கடந்துருச்சாது, அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். இங்க வர்றாங்க சர்க்கார், மன்னார்குடியில பயன் நடக்குது, ஏ ஒவ்வொருக்கு நசீப் இல்ல, என்ன குற்றம் பார்த்த நீ? அன்பர்களே, நீங்க இங்க வைக்காம போங்க, உங்களுடைய சௌரியம் என்ன, நமக்கு அந்த ஆசை இல்ல. மன்னார்வழியில் அவர்களுடைய கலாம் சொல்லு உள்ளத்திலிருந்து வருதுங்க. தில் செஞ்ச பாத்து நிகழ்த்தியே, தில் செஞ்ச பாத்து நிகழ்த்தியே, எந்த சொல்லு கல்புல இருந்து வருமோ, அசர் ரக்தி,
அதுக்கு நிச்சயமா ஒரு சக்தி இருக்குதுங்க. பர்ணஹி தாக்கத்தை பரவாசமா கரத்தி, அதுக்கு இறக்க இல்லைன்னு சொன்னாலும் பறக்கிற சக்தி இருக்குமா. நண்பர்களே, அவுலியாக்களை அணுகுங்க, அவர்களை அணுகியவர்களுக்கு தான். ஒரு கிதாபில் பார்த்தேன், யாரை அல்லா தன் அளவில் சேர்த்து கொள்ள நாடுவானோ அவர்களைத்தான் அல்லா அவுலியாக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அவர்களை தான் பாருங்க, மண் கபர்ல கொண்டு போய் ஓதுறாரு. கபர்ல ஓதும் போது என்ன ஓதுறாங்க, யா ஐயோ நப்சுல் முத்மைன்னா முத்மைன்னா இருஜீலா ரப்பிக்க ராவியத்தம் மரவியா. அங்க கொண்டு அங்கே ஓதுறாரு, தண்ணி ஊத்திக்கிட்டு மய மதராசில மயத்தான் போயில பார்த்தேன், தண்ணியை கலையத்தில் கொண்டு போய் அவருக்கு 3 ரூபா அதுக்கு அதுக்காக அவர் ஊத்திக்கிட்டேன். கடைசி என்ன சொல்றாரு, பது ஹுலி பி பாதி, எப்போ வாழ்நாள் எல்லாம் சைத்தான் கூட சேர்த்திருந்தா இப்ப போய் தண்ணி ஊத்திக்கிட்டு பது ஹுலி பி பாதிக்கிறார். பது ஹுலி பி பாதிட்டா என்ன அர்த்தம், ஹயாத்தா இருக்கும்போது அவுலியா கிட்ட சேர்த்துக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். நீ அங்கே போய் கலையத்துல தண்ணி ஊத்திட்டு சொல்றே, பது ஹுலி பி பைப்ப என்ன சேருவான். சாகிற வரைக்கும் சைத்தான் செய்யாத எல்லா வேலையும் செய்தான், எல்லாம் சேர்த்து முடிச்சு ஈமான பறி கொடுத்துட்டு போயிருக்கிறான். அவரை போய் பதுக்குலி பீ பாதிங்கிற அந்த ஆயத்தை இப்ப கூப்பிட அல்ல ஒண்ணு, என் நல்லாடுகிற சேர்த்துக்க, அவுலியாக்களுடன் சேர்த்துக்க, ஓ ஈமான காப்பாத்திக்க, ஈமான இழந்து வீணா போகாத அன்பர்களே, நம்மளுடைய நசீபு குறவுங்க. ஈமானுக்கு சுகம் செய்யாத சதா இந்த தண்டனை இருக்கு. அவுலியாக்கள் மேல விருப்பு, உலமாக்கள் மேல வெறுப்பு இருக்கு. எதனால வருது, அல்லாஹ் கொடுத்த ஈமான மதிக்காததுனால வருது. இருக்கிற ஈமானை அல்லாஹ்வுத்தால எடுக்கிற சூழ்நிலை உருவாக்க அன்பர்களே, அல்லாவுக்கு அச்சப்படுங்க, ஈமானுக்கு சுக்ர செய்ய, அல்லா ஒரு பெரிய நியமத்து. சஹாபாக்கள் உள்ளங்கள ஒரு ஆனந்தம் இருந்தா என்ன அரசுக்கு, இந்த ஈமான காப்பாத்த சஹாபாக்கள் மக்காவை விட்டு விட்டாங்க, தங்களுடைய சொத்தை விட்டு விட்டாங்க, தோட்டங்களை விட்டு விட்டாங்க, பங்களாக்களை விட்டு விட்டாங்க. அல்லாத சொல்லுடைய ஈமான் நெஞ்சங்கள்ல இருக்கு, இது போதும் என்று வெளியில போயிட்டாங்க. இருந்தா இல்லைங்களா, நம்ம சூழ்நிலை என்ன இருக்கு, நாம எப்படி இருக்கிறோம் அன்பர்களே, இதெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப தாங்களுடைய யோசனையே கேட்கிறேன், மகான் அவர்கள் கொஞ்சம் அயர்ந்து, அதாவது அவங்க அயர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல தாங்க அவங்க உபதேசத்தை கேட்டுட்டு தான் போகணும் சொன்னா நான் போய் எழுப்பி அவர்களுடைய சம்பவத்தை கேட்டு வர்றேன். இல்ல நாளை கேட்டு போகணும் சொன்னா உங்களுடைய சௌரியம் துவா ஒரு சொன்னா ஓதி போடுறேன். எப்படி செய்யறதா சொல்லுங்க. மற்றபடி நீங்க அவங்க பேர் சொல்லி நீங்க எல்லாம் பேசிக்கிறீங்களே, அவங்க பேசிக்கிறேன்னு நினைப்பீங்க. ஏன்னா வாஸ்தவமா இப்ப இல்லைன்னா என்ன ஏன் பேர் போட்டு நோட்டீஸ் போட்டு இந்த குப்பை கூடுமா, கூடவே கூடாது. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஊர்ல ஜும்மா பள்ளியில ஒருத்தர் பயான் செஞ்சார், ஜும்மா பள்ளியில ஒரு ஊர்ல ஜும்மா பள்ளியில அவரு பயான் நீளமா செஞ்சிட்டார். உட்கார்ந்துருந்தவங்க சொன்னாங்க, நாங்க ஜும்மா தொழில் வந்தோம் தவிர உங்க வாசுக்கு எதுவும் இல்லை, இந்த நேரம் பார்த்து நீ படித்திருக்கிற, நாங்க ஜும்மா தொழில் வந்தோம், நீ வாழ சொல்றேன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு ஜும்மா வராமே இருந்திருக்கோம், வந்தோம் படித்திருக்கிற மனுஷன். அந்த மாதிரி நீங்க, நாங்க அந்த ஹைதராபாத்ல இருந்து வந்தோம், மகானுடைய பயான கேட்க வந்தோம், அந்த நேரம் இந்த மனுஷன் 15 வருஷம் பேசாம இருந்து படித்திருக்கிறான்னு நினைக்கிறீங்க. நான் படித்திக்க இல்ல தோழர்களே, என் கல்வியில ஒரு ஆசை இருக்கு. மகான் அவர்கள் வரதுக்கு முன்னால என்ன துவா என்ன கேட்டிருங்களா, யாருலா உன்னுடைய வலியை நீ அழைச்சிட்டு வர்றப்பு, அவர்களுடைய அவர்களுக்கு நீ கொடுத்த அருளை, அவர்களுக்கு இந்த தீனுடைய விளக்கத்தை, திருக்கலிமாவுடைய விளக்கத்தை நீ கொடுத்தியல்லா, அதை எங்க ஊர் முஸ்லீம்களுக்கு நீ நசீபாக்கியவையல்லா, அவர்களை உன்னுடைய வலியை அறியக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுல்லா, அவர்களை பார்த்து அவர்களை அண்டி இருந்து உன்னுடைய அருளுக்கு எங்களை பாத்தியமாக்கலாம் என்றெல்லாம் நான் அல்லாடத்துல துவா கேட்டேன். சிலருடைய ஹத்துல அந்த துவா கபூல் ஆயிருக்கலாம், அல்லாஹால அவர்களை நசீபாக்கி விட்டான். அன்பர்களே, நீங்க விளங்கி சீர்ந்து சிந்திச்சு என்ன ஆரம்பிச்சு தலையனே என்ன, இல்ல இப்ப அதுல நீக்கிதான் மாறி போயிருக்கேன். இல்ல வண்டி நான் எங்க ஆரம்பிச்சேன்னு அல்லாவுடைய கிருபினால ஜங்ஷன்ல ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு பக்கமா நிக்கும் சரக்கு பெட்டி. அப்புறம் ராமநாதபுரத்துல இருந்து வண்டி வரும்போது ஒவ்வொன்றா எடுத்து கூட சேர்த்துக்குவோம், நாகூர்லேருந்து வந்து காரைக்கால் பாண்டிச்சல் எல்லாம் கூட அங்கேயும் சேர்த்துக்குவோம். அதனால அன்பர்களை நான் ஆரம்பிச்சது என்ன சொன்னேன், ஈமான் இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்தானே சுக்ரு செய்யும். இப்ப தெரியாதுங்க, ஒரு ஆயத்தை உங்களுக்கு முன்னால சொல்லி முடிச்சு போறேன், ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கான முஸ்லிம், 14வது ஜுஸ்னுடைய தலை ஆயத்து, முந்தின ஆயத்து. அந்த ஆயத்துக்கு விளக்கத்துல எழுதுறாங்க, அதாவது நாளை கியாம நாளையில நரகத்துல காபிர்கள் போகும்போது ஈமான் கொண்டவர்கள் முஸ்லீம்களும் சில பேர் போவாங்க. ஆரம்பமாக நீடூழி முஸ்லீம்கள் நரகத்துல இருக்க மாட்டாங்க, நிச்சயமா அவங்க சொர்க்கத்துல சோனபதி கொண்டு சேர்க்கப்படுவாங்க. கலிமா சொன்ன காரணத்துக்காக சொர்க்கம் போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் தொழுகாத குற்றத்துக்காக, நோன்பு வைக்காத குற்றத்துக்காக, மற்றும் உண்டான பாவங்களை செஞ்சதுக்காக, தவறு செஞ்சதுக்காக தௌபா செய்யாம மரணித்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டிக்கப்படலாம். அல்ல நாடுனா தண்டிப்பான், அல்ல நாடுனா மன்னிப்பான், ரெண்டு சக்தியும் அவனுக்கு இருக்கு அன்பர்களே. ஆனா சன்மார்க்க தீர்ப்பு படிக்க தண்டிக்கப்படலாம். அப்ப அந்த சில முஸ்லீம்கள் நரகிலே தண்டிக்கப்படும் பொழுது
காபிர்கள் பரிகசிப்பார்களாம், ஆமா நீங்க எல்லாம் துன்யாவில முஸ்லீம்களால இருந்தீங்க, நீங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னீங்களே, இப்ப நீங்களும் சேர்ந்து எங்க கூட தானே வந்துட்டீங்க நரகத்துல, முஸ்லீம்களை பழிப்பார்களாம். அன்பர்களே, அல்லாவுக்கு அல்லாவுடைய அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்து, அல்லாஹு தாலாவுக்கு வீரத்து, அல்லாவுக்கு ரோஷம் வருமா? அல்லாஹு தாலா உடனே உத்தரவு செய்வானா? ஈமா கலிமா சொன்ன என் அடியார்கள், ஈமான் கொண்ட என் அடியார்கள், அவர்கள் செய்த சில பாவங்களுக்காக சில நாளைக்கு நரகத்துல வச்சேன், அதை பார்த்து காபிர்கள் அவர்களுக்கு சமமா விளங்குறாங்களா என்று சொல்லி அல்லாவுக்கு ரோஷம் வந்து கலிமா சொன்னவர்கள் எல்லாம் உடனடியாக வெளியாக்கி சோன பதி கொண்டு சேர்த்து விடுவாங்க. அல்லா அந்த காட்சியை பார்த்த உடனே கலிமா சொல்லி ஈமான் கொள்ளாத காபிர்கள் கை சேர்த்தப்படுவாங்களா? யவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், ஆஹா கலிமா சொன்ன காரணத்திற்காக இப்படி நீடுழி சொர்க்கமா இருக்கிறதுனால நாமளும் அந்த கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக ஆயிருந்திருக்க கூடாதா என்று ஏங்குவார்கள் என்று அல்லாஹ் உத்தேசம். அன்பர்களே, அப்படி அங்கே போய் ஏங்காம நம்மளை இங்கே முஸ்லீம் ஆகிட்டாங்க, அதுக்கு சுக்ரு செய்யுங்க. காசுக்கு சுக்ரு, பணத்துக்கு சுக்ரு, துணிக்கு சுக்ரு, கடைக்கு சுக்ரு, வியாபாரத்துக்கு சுக்ரு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட வித்து போட்டாரு, அது ரெண்டு கொடுத்துருவா அலமதுல்லா, மாஷா அல்லா அலமதுல்லா, ரொம்ப சந்தோஷம், சுக்ரு நல்லா செய்வி. அன்பர்களே, ஈமான் உள்ள தங்கி இருக்க இதுக்கு சுக்ரு செய். அந்த ஈமான வளர்க்கிற மகன்களை அல்லா அனுப்புவான், ஈமான காப்பாற்றுறவர்களா அனுப்புவான், ஈமான கெட்டிப்படுத்தக்கூடியவர்களா அல்லா அனுப்புவான். அன்பர்களே, நான் எவ்வளவு நீளம் சொன்னாலும் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா அறிவாற்றல் கொடுத்திருக்கான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கணக்கு எடத்திராசி இருக்கு. அதனால நீங்க எல்லாம் கேட்பீங்க, உங்களுடைய இஷ்டப்படி நடப்பீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் சொல்றதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. என்ன உங்களுக்கு சொல்லணுமோ அல்லா எதை சொல்ல சொன்னாலும் அதை சொல்லிவிட்டேன், சிந்திக்கிறது உங்களுடைய கடமை. இப்ப என்ன செய்யணும், துவா ஓதிடலாங்களா? என்ன தூங்கிட்டான் அவங்களை இப்ப சிரமப்படுத்துறத விட அப்புறம் கேட்டு பாருங்க, சும்மா எம்மா எம்மான்னு ஒரு ராவு தொந்தரவு கொடுத்தா தன்னுடைய தூக்கத்தை தியாக செஞ்ச அந்த தாய் ஒரு அந்த ராவெல்லாம் உயிரை விட்டுறான் குழந்தைக்காக. ஒரு ராவு முதல் இரவு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு அந்த குழந்தைக்கு சீக்கு வந்து தூங்காம போயிட்டா தான் தூக்கத்தை தியாகம் செஞ்ச குர்பான் செஞ்சிடும் அந்த தாய். ஏன், பத்து மாசம் வயிற்றுல சுமந்தது, பெற்றோர் பெத்த கஷ்டம், பாலூட்டிய கஷ்டம், வளர்த்த கஷ்டம், இதெல்லாம் சிந்தனையில் இருக்கிறதுனால முதல் இரவு குர்பான் செஞ்சிடும். மகனே, நீ இப்படி கதறியடா, நீ இப்படி அழுது போகிறியே, நீ தலைவலிக்கிறியே, உனக்கு காய்ச்சலா இருக்கு சரியே, எனக்கு தூக்கம் வர தாய். அன்பர்களே, மறுநாளைக்கு ரெண்டு மணி நேரம் முடிப்பான், மூணாவது நாளைக்கு அவன் ஆளுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு கழிச்சல்ல போயிட்டா நானாச்சு நிம்மதியா தூங்குவேன், இருக்கா இல்லையா? நான் சொல்றது நம்ம ஊர் தாய்மார்கள் அப்படி இல்ல சீதேவிகள், அது எனக்கு தெரிஞ்ச விஷயம், 20 வருஷமா இருக்கிறேன். ஆனா சில ஊர்ல அந்த சத்தம் கேக்குது, மூணு நாளா சேர்ந்த பய தூங்கி டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டும் தூங்க மாட்டேங்கிறான், மருந்து கொடுத்தும் தூங்க மாட்டேங்கிறான், என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறான். கழிச்சா ஒரு கழிச்சல், அது ஒரு கழிச்சல ரெண்டு மூணு தடவை பெரியாவுல நம்ம தாய்மார்கள் ஏசினாலுங்க, ஏன்னா நாலு பத்து தடவை கழிச்சலான்னா இது குளுகோஸ் ஏற்றணும், ஒரே தடவை இல்ல போயிட்டா அதுவும் மிச்சம், அதுக்காக ஒரே கழிச்சல். இப்ப அந்த கழிச்ச எவ்வளவு முத்தி போச்சு, மாப்பிள்ள பயிருக்கு போகும்போது கொஞ்சம் கோமா பேசிட்டு போயிட்டா கழிச்சல போ அப்படியே போயிடணும், பயிர் கிடைச்சலையே. தாய்மார்களே, என்ன அவர் இரத்த வேர்வையை கொட்டி சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வாழ்வு. ஏதோ அமையும் சமயம் கோபமா பேசினா அவரும் ஒரு கழிச்சல், எல்லாத்துக்குமே இப்ப கழிச்ச. கடகாரம் சாமான் கொடுத்தா குழந்தைகள் போய் வாங்கிட்டு வந்தா, அன்பர்களே சாமான திறந்து பாக்குறது, மார்க்கெட்டு விலைவாசி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க எப்படி பாவம் சம்பாதிக்கிறாங்க, விலைவாசி ஏத்தம் தெரியாது. இப்ப கசகசா, இப்ப சமீபத்துல எனக்கு தங்கருக்கு 2 கிலோ வாங்கினா 60 ரூபா, நான் நம்ம ஊருக்கு வரும்போது கசகசா 2 ரூபா, 1959 2 ரூபா கசகசா, 2 ரூபா 2 ரூபா, இப்ப கசகசா வாங்கினா 30 ரூபா. தாய்மார்களுக்கு விலை ஏறதெல்லாம் தெரியாது, இவங்க விடுறது அனுப்பிச்சது 10 பைசா, 10 பைசாவுக்கு என்ன கசகசா கொடுப்பான் இல்லன்னு சொல்லாம 2-3 நாளில சீட்டு 2-3 போட்டு கொடுத்துறான், தொடர்ந்து பாட்டு கழிச்சல்ல போவான், 10 பைசா வாங்கிட்டு இப்படி கொடுத்துருக்கிறான். அவருக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் கிடைச்ச அன்பர்கள், தாய்மார்களே. தாயுடைய குணம் அவ்வளவுதாங்க, ஆனா தாயுடைய ஹக்க அல்ல ரொம்ப சொன்னான், நல்லா
தாயுடைய அருமை பெருமைகளை அல்லாஹ் திருமறையில திருப்பி திருப்பி அதிகமா சொல்லியிருக்கிறான். அவங்க காலடியில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் வச்சுக்கிட்டா நிச்சயமா. ஒருத்தர் எங்கிட்ட கேட்டாரு, சைத்து கால முத்தம் போடுறீங்களா அது என்னத்துக்கு, தாய் தாத்தன் காலடியில சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் தாயுடைய காலடியில சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்துல போனா அல்லாவை பாக்கிறது சைக்குடைய காலடியில தான் இருக்கு. உடனே தெரியாது, வா வந்து விளங்க இங்கே தெரிஞ்சுக்கிட்டு போன்பர்களே. ரொம்ப பேருக்கு அந்த ஆசை இல்ல, தாயுடைய காலடியில சொர்க்கம் இருக்குங்க, சொர்க்கத்துக்குள்ளால போய் அல்லாவை காணணுமே, அதுக்கு படிப்பு இங்க படிச்சுக்கிட்டு போகணும் காமிலான சைகமார்கிட்ட, இல்லைன்னா அங்க போய் அல்லாவுடைய யாரும் தெரியாது. ஹதீஸ்ல வந்திருக்கு, அல்லாஹ் முன்னால வருவான மஸ்ஜித்ல ஜனங்களுக்கு முன்னால. அல்லாஹ் வந்தா ஜனங்க சொல்லுவாங்களா ஈமான் கொண்டு, நீயே அல்லாஹ், அல்லாஹ்மா இன்னி ஔதுபிக்கா மின்க, உன்னை விட்டு உன்ட காரணம் தேடுறோம், நாங்க அல்லாண்டா என்ன உழைக்குது, நீயே அல்லாண்டு ஓடுவான். இங்க விளங்காம போனான், சரி இங்க விளங்கி போப்பான். அப்ப அல்லாஹ் அங்க போய் எப்படி விளங்குவேன்? சில பேர் கேக்குறாங்க, அல்லாஹ் இங்க எப்படி வருவான், அல்லாஹ் இங்க எப்படி வருவான், அந்த அல்லாஹ் சொர்க்கத்துல எப்படி வருவான், அது ஒரு ஊடு தானுங்களா, அது ஒரு உலகம் தானே, அங்கே எப்படி வருவா, இங்கே வரும். அன்பர்களே, இது நம்ம விளங்க முடியாத விஷயங்கள். ஞானவர்கள் அண்டி இருந்து விளங்கி படிச்சு இங்கே அல்லாஹ் கூட இருக்கிறான், உணர்வு இல்லை, உணர்வே இல்லை. அன்பர்களே, அல்லாஹ் கூட இருக்கிறான், யாரை காணுங்க அல்லாஹ் கூட இருக்கிறான் சொல்றாங்க, கேட்டாங்க அல்லாஹ் கூட இருக்கிற உணர்வு இல்லை. அந்த உணர்வை உண்டாக்கக்கூடியது அந்த மகன்களுடைய சேவை. அன்பர்களே, இப்ப என்ன சின்ன விஷயம், பெத்த தாய் நீ ஒரு இரவு கஷ்டப்பட்டு இருக்க, கண்ணு முடிச்சு குர்பான் செஞ்சிடும் தாத்தா, தியாகம் செஞ்சிடும் அந்த தாய், மறுநாளைக்கு ரெண்டு அரவ அரவாகும், மூணாவது நாளைக்கு இஷா வரைக்கும், அதுக்கு மேலேயும் நீ சீக்கா கிடந்து ஆளுதே கழிச்ச பாட்டு, ஒரு கழிச்சல்ல போயிட்டா நான் நிம்மதியா தூங்குவேன். கடைசியில புருஷனுக்கு அந்த கழிச்ச பாட்டு இருக்கு, நாம தெரியாம. ஒருத்தர் சொன்னாரு, என் பிஞ்சாது ரொம்ப சீதேவிண்டாரு, இப்ப சீதேவியா இருப்பாங்க, ஒரு பத்து தடவை படுக்கையில வெளிக்கு போனாலே அம்மா வீட்டுக்கு போறா ஐடியா பாருட்டேன், என்ன நடக்குது இப்ப அப்படி, புருஷனுக்கு படுக்கையில நாலு தடவை போச்சு. பழைய காலத்து சீதேவிகள் அதை வாரி சுருட்டி புருஷனை கழுகி தூக்கி மறுக்கட்டில் போட்டு துணிய தப்பி பாய தப்பி. அன்பர்களே, அத்தையமான இருந்துச்சுங்க. இப்ப என்ன இருக்கு, நாலஞ்சு தடவை போனா புருஷனுக்கு சொந்தக்காரனை கூப்பிட்டு விட்டு விட்டு அம்மா வீட்டுல யாருக்கும் சீக்காம பாத்துக்கிட்டு வரேன்னு ஓடுறாங்க சீதைகள். நம்ம ஊர் தாய்மார்கள் அப்படி எல்லாம் அல்லாடி கிருப்பினாலும் நான் சொல்றேன்னு சொன்னா அது வெளியே நான் இப்ப வெளியில நம்ம ஊர்ல முந்தி மாப்பிள்ளைக்கு காசு கொடுக்குற பழக்கம் இல்லை, மெதுவா வந்து நினைச்சிருச்சு. ஏன்னா வெளியூர்ல பொண்ணு எடுக்க போக மாப்பிள்ளைக்கு இப்ப காசு கொடுக்குற பழக்கம் நம்ம ஊர்ல. இந்த மாதிரி இதுவும் வந்து கூடாது தாய்மார்களுக்கு, அதுக்காக நம்ம ஊர் தாய்மார்கள் சீதேவிகள். இப்ப நான் சொல்ல பிரியப்படுறது என்ன, அல்லாவை கொஞ்ச நேரம் கூப்பிடுவோம், அழுவோம், கெஞ்சுவோம், துவா கேட்போம், கேட்காம தாங்க மழை எல்லாம் நிக்கிது, மழை பெய்யாம இருக்கு, வாய்க்கால தண்ணி வர மாட்டேங்குது, ஏரிக்கு தண்ணி வரல, சாகுபடி இல்ல, வெள்ளாமை இல்ல. ஏன்னா நம்ம அல்லாவுடைய தயவு தேவையில்லாம ஆயிட்டு, தேவையில்லாத மாதிரியே நடந்துகிட்டு இருக்கோம். அன்பர்களே, அன்பர்களே, நீ பெத்த தாயே ஒரு ராவைக்கு ஆயிரம் தடவை கூப்பிட்டு வருத்தப்படுவா, எரிச்சப்படுவா, உன்னை திட்டுவா, சபிப்பா, சொல்றது உண்மையா இல்லையா? உன்னை பெத்த தகப்பன ஒரு ராத்திரி எல்லாம் உட்காந்து கூப்பிட்டு பாரு, பாவா 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 பாவான்னு கூப்பிட்டு பாரு, ஏண்டா உனக்கு சாவு இல்லையாடா சொல்வாரா இல்லைங்களா? அன்பர்களே, அகில உலகம் யாராயிருந்தாலும் உயிர் கூட்டாளி இருந்தாலும் சத்த, அன்பர்களே, அகில உலகம் நீ அதிகமா கூப்பிட்டால் உன்னை திட்டும் குறை சொல்லும் ஏசிக்கும், நீ அழைக்காம இருந்தால் வருத்தப்படுறவா அல்ல வருத்தப்படா, எல்லாம் கூப்பிட்டா கோவிச்சுக்குமா, மல்லம் எதுவுண்டாக எதுவுமே பாலகி அல்லாத அழைக்காதவங்க எல்லாம் அல்லா கோவிச்சுக்கலாம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருக்கு. அப்ப அல்லாஹால டைம் வைக்கல, இப்ப ராத்திரி 12 மணிக்கு கூட்டாளி போய் கூப்பிட்டா இதான் நேரமா சொல்ற ஒரு படகு, 12 மணிக்கு கூப்பிட்டு 12 மணி ராத்திரி 2 காத்து விடுதுட்டு கூப்பிட்டா அல்லாஹ் ஏதாச்சும் கோச்சுக்குவானா, ஏன் அவனுக்கு தூக்கம் இருக்குங்களா? அன்பர்களே, நீ எந்த நேரம் எந்த கஷ்டத்துல எப்ப கூப்பிடுவேங்கிறது உனக்கே தெரியாது, அதனால அல்லாஹ் தனக்கு தூக்கமே இல்லாம ஆக்கிக்கிட்டான். அரே லா தாக்குது ஹுஸ்னத்து வலானோ, அல்லாஹ் இப்படி தூங்கி விடுவதும் இல்லைங்க. ஏன்னா இது தூங்கி விடும் போது கூட சமயத்தில் நீ கேட்கறது கூப்பிடும் தெரியாம விடுந்தான். உனக்காக நீ எப்ப எல்லாம் கூப்பிடுவிய, அதுக்காக அல்லாஹ் எப்பவுமே முடிச்சுக்கிட்டு இருக்கிறா, கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப கூப்பிட்டா சந்தோஷப்படுறது யாருங்க, அல்லாஹ் ஒருத்தன். கூப்பிட்டால் எரிச்சப்படுறது யாருங்க, அவனை தவிர உண்டாரு எல்லாரும். எல்லாரும் சொன்னா இல்ல மாஷா அல்லா இல்லோக ரச்சகர் சொல்லலாம் சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க கோச்சுக்கிறது சந்தோஷப்படுறான். அவுலியாக்களை கூப்பிட்டா அவங்களும் கோச்சுக்கிறது. நம் போன்ற மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டா கொஞ்சம் கோவம் தான், அதுலயும் ஏதாக்குன்னு தேவை வச்சு கூப்பிட்டோம். என்ன முதல் நாள் போனோம் 2 ரூபா கைமாத்து கேட்டோம், சந்தோஷமா பேசியிருப்பாரு, மறுநாளைக்கு அந்த காசை கொடுக்கத்தான் போயிருப்போம், திருப்பி கொடுக்க அவருக்கு என்ன முன்கூட்டி செட்டா போடுவான். நேற்று மனுஷன் 2 ரூபா கேட்டான், இன்னைக்கு எங்க 5 ரூபா கேட்டா செலாத்துக்கு பண்ணிருக்காரு. மனித சுபாவங்களை சொல்றேன் நான், அல்லாஹ்வுடைய நீங்க 1000 ரூபா கேட்டுப்பாரு,
என்ன உனக்கு அவ்வளவு என்ன வந்து ஸ்டீம் வரும், முதல்ல 5-5 ரூபாய் கட்டிட்டு இருந்தா இப்ப வர வர 1000 ரூபாய் கேட்கற கோச்சுக்கோங்க. நல்லா நல்லா என்ன கேக்குறேன், என் அந்தஸ்து என்ன 1000 ரூபாய்க்கு தான் நீ மதிச்சேன். நான் இந்த கட்டடம் கட்ட ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்கு கட்டுறீங்கன்னு கேட்டாரு, என்ன காசு வச்சுட்டு கட்டுறீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்கிட்ட காசு என்னது, அல்லாவிட்டு இருந்து வாங்கிக்கிறேன், அல்லாவிட்ட காசு இருந்து வாங்கிக்கிறேன். நண்பர்களே, ஆரிஃபீன்களுடைய லாயிலாக இதெல்லாம் இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டா பல கோடிக்கணக்கான ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி. ஏன் ஒரு தடவை லாயிலாக இல்லைன்னு சொல்லிவிட்டா, தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யறவங்க அல்லாத தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டா, பல கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் பண்ண மாதிரி. மறுபடி தேவை வரும்போதெல்லாம் அல்லாட்ட வாங்குறது என்ன சொல்லணும், அதுக்கு விட்ரால் தரணும்னு சொல்லணும். மறுபடி தேவை வரும்போது என்ன சொல்லணும், லா இலாக இல்லா, இது விட்ரால் தரணும். இப்ப 10,000 ரூபா வேணும், 10,000 ரூபா செக் எழுதணும், லா இலாக இல்லைன்னு சொன்னா 10,000 ரூபா. இது கட்டும்போது ஒருத்தர் கேட்டாரு, எவ்வளவு வச்சுக்கிட்டு அஸ்திவாரம் போடுறீங்க கேட்டாரு. நான் சொன்னேன், அல்லாட்ட என்ன இல்லை அஸ்திவாரம், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, அவனை நம்பி ஏன் செய்யக்கூடாது, நான் செய்யறது நீங்க செய்ய முடியாது. நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, இது என்னடா ஒரு பசங்க ஒருத்தர் சவுதிக்கு போகல, என் பசங்க யாரும் சவுதிக்கு போகல, எங்க இருந்துடா வருது. பல பேருக்கு பல மாதிரி சந்தேகம், ஒருத்தருக்கு சந்தேகம்னா ஒரு நோட்டு கிட்ட அச்சு போடுறாரு என்ன. நண்பர்களே, அதுல ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, உங்க வீட்டை வந்து 2வது மெய்வழி சாலைன்னு சொல்றான் ஒருத்தன், அதாவது திருப்பத்தூர் மெய்வழி சாலைக்கு அடுத்தது இது மெய்வழி சாலைன்னு சொல்றான். அது வந்து ரொம்ப பேர் பெட்டிஷன் கொடுக்கறான், உங்க வீட்டை பில்டோசர் போட்டு தோண்டி பாக்கணும்னு. ஏன்னா பல பக்கத்திலேருந்து எல்லாரும் வந்து நகைகள்லாம் உங்க பூமியில புதைச்சு வச்சிருக்கிறாங்களா, நீ அநியாயமா நீங்க மாட்டிக்க போறீங்கன்ற ஒருத்தர் பயம் காமிச்சாரு. நான் சொல்றேன், இருக்கிற இடத்த உங்கள்கிட்ட சொல்லிவிடுறேன், ஏன்னா அவர் ஆள் யாரு எனக்கு தெரியும், விளங்கிக்கிட்டேன், நான் அவர்கிட்ட திறந்து சொல்லிவிட்டேன். நிச்சயமா அப்படி இருக்கலாம், என் பேர்ல வருத்தம் உள்ளவங்க அப்படி சொல்லியிருக்கலாம், அரசாங்கத்துல வந்து பில்டோசர் போடலாம், மீனா சிவர்லாம் இடிஞ்சு போயிடும், ஆனா கட்டி கொடுப்பான், உள்ள ஒண்ணு மீனா அவர் கட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு சொல்லிவிடுறேன், நீங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. கொல்லையிலே என் கக்கூசுக்கு ஒரு டேங்க் கட்டியிருக்கிறேன், 9 அடி ஆழம், 15 அடி நீளம், என் முறியீடுகள் கொண்டாந்து கொடுத்த தங்க அவ்வளவும் அதுக்குள்ளாலதான் டயர்ல சுத்தி சுத்தி உள்ள போட்டிருக்கிறேன். அதனால அதிகாரிகள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டா இருக்கிற இடத்து சொல்லிவிடு, தொட்டியாச்சும் சுத்தமா விட்டுட்டேன், காசு கொடுத்து என்னால இறக்க முடியல. அங்கே ஒரு ஹசத்துக்கு ஒரு அளவு இல்லையா, போராமைக்கு ஒரு எல்கை இல்லையா, என்னத்துக்கு எரிச்சப்படுற, எனக்கு கொடுத்த அல்லா உனக்கும் அல்லா, எனக்கு கொடுத்த அல்லா கிட்ட நீ கேளு, மோலா நான் கொடுக்குற அல்லாவே எனக்கு கொடுன்னு கேளு, உனக்கு அல்லா ஓர வச்சிருக்கா, அல்லாவுக்கு யாரும் சொந்தக்காரங்களா, எல்லாரும் அடியார்கள் தாங்க. நான் அல்லா கிட்ட கேட்கிற முறைய, அவனை கூப்பிடுற முறைய, செய்யக்கூடிய காலை நக்கி நக்கி கத்துக்கிட்டேன், நீ அதை கத்துக்க மாட்டேங்கிற, இவ்வளவுதான் வித்தியாசம். நண்பர்களே, இது ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப சொன்ன பாருங்க, பெத்த தாயை ராவெல்லாம் கூப்பிட்டு கோச்சுக்கிறான், தகப்பனை கூப்பிட்டு கோச்சுக்குவான், உயிர் கூட்டாளியை கூப்பிட்டு கோச்சுக்குவான், யாரை கூப்பிடுங்க, உலகம் எரிச்சப்படுது. நண்பர்களே, அல்லாத கூப்பிடாவிட்டா அல்லா கோச்சுக்கிறான். அடியானே மன்னம் எதுவும்லா எதுவும்பாலே, எந்த அடியான் அல்லா கிட்ட துவா கேட்க மாட்டானோ, அல்லாத அழைக்க மாட்டானோ, அவன் பேர்ல அல்லா கோபப்படுறான், என் தயவு இல்லாமே வாழுவியா, என் தயவு உனக்கு தேவை இல்லையா. நண்பர்களே, கூப்பிடுற முறை ஒண்ணு இருக்கு, தேவை உள்ள நிலையில கூப்பிடுங்க. அல்லாஹ் இப்ப நாம கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறோம், சாதாரணமா நம்ம துவாகிற துவாவுல ஒரு, அதாவது நம்ம துவா ஓடும் போது என்னத்துக்கு இன்னைக்கு நம்ம துவா ஓடணும், நமக்கு என்ன குறை இருக்கு, வர சாப்பாட்டுக்கு நெல் இருக்கு, வயல் இருக்கு, நெல் வருது, மேமிச்சமான செலவு களை இருக்கு, இப்ப மேமிச்சமா அல்லாஹ் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நண்பர்களே, அதனால சைத்தான் நம்மள அல்லாஹ் கிட்ட கூப்பிடுறத கேட்கறத விட்டான், அப்படியே கேட்கறதுன்னு வந்துச்சு, தேவையில்லாத நிலையில கேட்கிற சம்பிரதாயமாக, அதாவது தொழுதுட்டா துவா கேட்கணுமா, இப்படிதான் அப்படித்தான். சூரத்துல் பாத்தியா ஓதுறது வாஜிபா, அதனால ஓதுனேன், இருப்புல அத்தகையாத்து ஓதுறது வாஜிபா, எல்லாம் ஒரு பா போட்டு, அதாவது அது ஓதணுமா அதுக்காக ஓதுனேன். அன்பர்களே, அவுது பில்லா ஓதுனா கூட என்னங்க, அவுது பில்லா ஓதுறது தொழுகையில முதல் ரகாத்துல ஆரம்பிச்ச உடனே குர்ஆனுக்கு முன்னால முதல்ல காத்துல சுபானுகள்லாம் ஓதிட்டு அவது பிஸ்மி ஓதுறது சுண்ணத்து, அதுக்காக ஓதுறேன், மத்தபடி சைத்தான விரட்டுறதுக்காக ஓதுறது இல்லை. அதனால தான் நம்ம வயசு கணக்குல ஓதிக்கிட்டு அவன் போக மாட்டேங்கிறான். ஏன், அந்த அவது பின்னால துவா இல்ல, அவனை வெறுத்து அவன் பேர்ல வருத்தப்பட்டு, யாருலாம் அந்த அவன் சனியனை விட்டு அந்த ஜென்ம விரோதியை விட்டு என்னை காப்பாத்தல்லாங்கிற துவாவோட நம்ம ஓதலங்க. அவது பின்னால அவது பில்ல ஓதும் போது அவன் சிரிக்கிறான், என்னத்துக்கு ஓதுறேன், என்னைக்காச்சும் என் பேர்ல உனக்கு வெறுப்பு இருந்துச்சா. நண்பர்களே, ஒரு மனுஷன் சாராயம் போனாலும் கேட்டான், சாராயம் இந்த அங்க சாராயம் ஒரு அவன் சூழ்ச்சி பாருங்க, என்ன நீங்க என்ன அதை வாங்கிக்கிட்டே இருக்கான், என்ன நீங்க என்ன குடிகாரத்தை வழங்கிக்கிட்டு, நான் அப்படியெல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா, அதை அதை வெறுத்தாண்ட அர்த்தம் தான், என்ன நீங்க சொல்லுங்க, விளங்குறீங்களா, வெறுக்கிறது அர்த்தமாகாது. வேற ஏதாக தவறுதலான மனுஷனை வழி கெடுக்கிற ஒரு பெண்மணி வந்து தவறுதலாக தன் இச்சைகளுக்கு கூப்பிட்டா,
என்ன நீ அப்படி எல்லாம் விளங்கிட்டு நான் அப்படி எல்லாம் தாழ்மாரா போற மனுஷனா, இப்படி எல்லாம் பேசினா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போடும் என்ன சொல்லுவேன், அடி நாய சிரிக்கி என்ன நினைச்சிட்டு இருக்க யார பார்த்து விடுப்பேன் அப்படி சொன்னா தான் ஆளு விளங்கும். நாம சைத்தான் என்னைக்காச்சும் நம்ம கோபத்தை வருத்தத்தை காட்டணும் வேண்டாம், போதுப்பா நீ வாழ்நாளெல்லாம் இருந்து அல்லாஹ் விட்டு பிரிச்சு, அவுலியாக்களை விட்டு பிரிச்சு, அவங்களை அண்ட விடாம கெடுத்து, அவர்களை அண்டி அல்லாஹ் கிட்ட சேராம நீ உறக்கிற போறாமையில நீ எப்படி கட்டியோ அந்த மாதிரி அந்த கெடுக்க பாக்குற. அவன் பேர்ல உள்ள வெறுப்புனால ஓதலங்க, நாம அவன் ஓது போதே சிந்தனை வச்சிருக்கிறான், ஓது விட்டு வெளியில போனா அவன் சொல்ற அப்புறம் தான் கேட்கறது. இப்ப அவன் எங்க போவான், நண்பர்களை கொஞ்சம் சிந்திக்கணும், எது செஞ்சாலும் சிந்திக்கிறதுல ரஹமத் இருக்குங்க. அவதுமில்லா ஒரு தடவை விளங்கி ஓதுனா நல்லாவே ஓத சொல்லி இருக்கா ஓதுங்க, கட்டாயம் ஓதுங்க. ஓதும் போதே அவன் பேர்ல கொஞ்சம் கோபத்தோட வெறுப்போட ஓது, அல்லாஹ் கிட்ட துவாவாக ஓது. யாருந்தா அந்த சைத்தானுடைய தீங்க விட்டு என்ன நீ காப்பாத்தா, ரொம்ப பேர் மாறு தட்டிக்கிட்டு இருக்காங்க. சைத்தான் போய ஏங்கிட்ட என்ன செய்ய முடியும், ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை வந்துச்சு, சண்டை அவர் சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டார். வந்து எங்க சொன்னாரு அந்த நேரம் என் கூட சைத்தான் இல்ல, இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அவன் இருக்கிறாரு தெரியுதே, நீங்க சொல்லும் போது இருக்கிறாங்கிறது ஆதாரம் ஆச்சு. அன்பர்களை அவன் எல்லாரும் கூட இருக்கான், என் கூட இருக்கிறான் அல்லாஹும் உங்களுக்கு தெரியாது, எல்லாரும் கூட இருக்கிறாங்க. நாம என்ன செய்யணும், அவனை ஒன்று தடியால் அடிச்சு துரத்த முடியாது, அவனை வந்து நாம மல்யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் வைதா மஸ் வைதா வைமா வைதா மஸ் ஃபைஸ் மினஸ் மினஸ் ஷைத்தான் தக்கர் வ துஸ்யா வைதா தீங்கு செஞ்சா என்ன இடத்துல பாதுகாப்பு தேடு, ஓ வித்தையெல்லாம் வச்சு கொண்டு அவன் காட்ட முடியாது முழுகிட்டு போடுவான். அன்பர்களே அவன் என்ன ஆயிரக்கணக்கானவர்களை தட்டி விட்டவன், அன்பர்கள் பலஹீனமான மனுஷன் வழி தெருவில் யாராச்சும் அடிச்சா என்ன செய்வான், நம்ம குழந்தை யாராச்சும் அடிச்சா சத்துள்ளவனை கூப்பிடுறான், மாமா மச்சான் பாவா அத்தா கூப்பிடறா இல்லைங்களா, பாதுகாப்பு தேடுவான். சைத்தான் உனக்கு தீங்கு செஞ்சா அல்லாருட பாதுகாப்பு தேடுன்னு அல்லா சொல்லுவான். நாம அவனை நேரடியா எடுத்துக்கிட்டு நிக்கிற அன்பர்களே ஜெயிக்க முடியாது, அல்லா இடத்துல கெஞ்சணும். யாருன்னா அவனுடைய தீங்குகளை விட்டு காப்பாத்தான், அவன் நம்மள ஈமான இருக்கிற ஈமான பலவீனப்படுத்தலாம், ஈமான புடுங்கிட்டு போடுவான் தெரியுதல்லாம், காப்பாத்தல்லாம், ஈமான பலப்படுத்தல்லாம். அன்பர்களே அல்லா கிட்ட கேளுங்க, அல்லா சந்தோஷப்படுறான். நேரம் கலந்துகிட்டே இருக்கு, அல்லா கிட்ட நான் கொஞ்ச நேரம் துவா செய்யணும், உங்களோட செலவுனா என்ன பள்ளிவாசனையும் பாக்குறோம், பேசினா கொஞ்சம் துவா நீளமா ஓதுனா எனக்கு செலவுறேன். அது செலவு எப்படிங்க, நாலு தடவை ஒழுங்க ஆமீன் 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 ஆமீன், துவா நீளமா ஆமீன் ஆமீன், கொஞ்சம் ஒரு நாளைக்கு துவா கூடி ஓதுனார், ரொம்ப செலவு படுறோம் சங்கடப்படுறோம், ஏண்டா இவ்வளவு துவா ஓதுனார், தேவை இருக்குங்க. நமக்கு விளங்காததெல்லாம் அவங்க கேட்கிறான், இமாம் முன்னால நின்று நாம ஆமீன் சொல்றதுன்னா எங்களுக்காக இங்க இமாம் அவர்கள் என்னன்னா கேட்கிறாங்களா, ரப்பே எங்களுக்கு கேட்க தெரியல, அவங்களை முப்படுத்தி இருக்கிறோம், அவங்க கேட்கறது நீ குடு அல்லான்னு நாம ஆமீன் சொல்றோம். அவர் கேட்கறதுல கபூர் அத கபூர் செய்யாவிட்டாலும் பின்னால ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு பரக்கத்துல அல்லா கபூர் செஞ்சுக்கலாம். அதனால நான் இப்ப கேட்கறத கபூர் செய்யாவிட்டாலும் நீங்க சொல்ற ஆமீன் அந்த துவா கபூல் ஆயிடும். அன்பர்களே அல்லாஹ் அழைக்கிறத ரொம்ப பிரியமா கேட்கிறாங்க, அல்லாஹ் அழைக்கிறது அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதுக்காகவே அல்லாஹ் மனுஷனுக்கு தேவையை ரொம்ப வச்சிருக்கான், கஷ்ட நஷ்டங்களை மனுஷனுக்கு ரொம்ப கொடுத்துருக்கிறான். பாருங்க யானைக்கு எவ்வளவு தேவை சொல்லுங்க, யானைக்கு எவ்வளவு தேவை, பங்களா தேவையா இல்ல, பாசார் தேவையா இல்ல, ஏதாச்சும் யானைக்கு சொல்லு, ஜமக்காலம் துணிமணி ஒண்ணுமே தேவையில்லைங்க, ஒரு கட்டு புல்லு ஒரு குடம் தண்ணி அதுக்கு தேவையல்ல குறைச்சு விட்டான். ஏன் நண்பர்களே நம்ம தேவையல்ல, சிங்கத்துக்கு ஒரு மாடு ஒரு மான் கிடைச்சா சரியா போயிடுச்சு, அது மாடு கொகையில கிடந்து அல்லாத திகிச்சுட்டு நம்ம பிரச்சனை அப்படி இல்லைங்க. எள்ளுலேந்து அன்பர்களே கருவேப்பிள்ளை கசகசா கொத்தமல்லி இஞ்சி துனியாவில எவ்வளவு முளைச்சிருக்க காய்கறி அன்பர்களே, சிலதில் ஹராமாக்கி இருக்கிறான், ஹலாலானது அனைத்தும் எல்லாம் நமக்கு தேவை, ஹலால நமக்கு தேவையில்லாத என்ன சொல்லுது, எல்லாம் தேவை. நம்ம ஒரு ஆழத்துக்கு எத்தனை மசாலா தேவை, ஆயிரக்கணக்கான தேவையை இன்சான்களை ஏன் சுமத்துறா, அல்ல வணங்கறதுக்காக உங்க படைச்சேன்னு சொல்றான், அல்ல வணங்கறதுக்காகவே படைச்சேன்னு சொல்றான். அப்ப வணங்க படைச்சா அல்ல
வணங்க 24 மணி நேரம் வணங்குறதா இருந்தா தேவையை குறைச்சிருக்கணும். காட்டுல இருக்கிற சிங்கப்பூரி குறைச்ச மாதிரி அதுகளுக்கு குறைச்சு நம்ம தேவையை பூர்த்தி செய்ய அதிகப்படுத்திட்டான்ல. அதுல என்ன உன் அசல் வணக்கம் என்ன? உன்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நீ அல்லாஹ கூப்பிடுவியே, அதை பார்க்க பிரியப்படுறாங்க. நண்பர்களே, நாலு தேவை உனக்கு வச்சிருந்தா நாலு தடவை கூப்பிட்டு அஞ்சாவது தடவை கூப்பிட மாட்டான்ல. உனக்கு 50 தேவை வச்சா 50 தடவை கூப்பிடுவேன். உனக்கு 1000 தேவை வச்சா 1000 தடவை கூப்பிடுவேன். 100,000 தேவை வச்சா 100,000 தடவை அல்லாஹ கூப்பிடுவேன். அல்லாஹ்வுக்கு பிரியம் என்ன? என்ன அடியான் என்ன அழைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தேவையை அதிகப்படுத்தினான் அல்லாஹ். ஒரு ஆரிப்பு எழுதியிருக்கிறான். நண்பர்களே, ஒரு ஆரிப்பு ரொம்ப நாள் துவா கேட்டாங்களாம், துவா நிறைவேறலை. ஒரு நாள் சடஞ்சு சொன்னாராம், யாருலாம் இவ்வளவு நாளா கெஞ்சலே நிறப்பு, உனக்கு என் பேர்ல இறக்கம் வரலையான்றான். அதுக்கு அசடீரி சத்தம் கிடைச்சான், நீங்க துவாவில கெஞ்சுறது இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இப்ப உடனே கொடுத்துட்டு அதை நிறுத்திக்குவீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த கெஞ்சுதலை கேட்கறதுக்காக நான் பிப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னேன். நண்பர்களே, உன்னுடைய அழைப்ப சந்தோஷமா ஏற்கிறவன் அல்ல, கேட்கிறவன் அல்ல, நீ கேட்டதை கொடுக்கிறவன் அல்ல, வெறுக்கக்கூடிய மக்களை எரிச்சப்படக்கூடிய மக்கள் இடத்துல எல்லாம் கேட்கிறோம், சந்தோஷமா கேட்கிற அல்ல இடத்துல நம்ம கை தூடாம இருக்கிறோம். சரி, அந்த அல்ல இடத்துல இப்போ இந்த நடுநிசையில நல்ல உபதேசங்களுக்கு பிறகு துவா கேட்கிறோம். அல்லாஹ் கபூர் செய்வேன் அர்த்தம். ربنا لك الحمد لك الشكر يا الله، ربنا لك الحمد لك الشكر يا الله، ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم، وتب علينا انك انت التواب الرحيم. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم طهر قلوبنا عن غيرك وربنا قلوبنا بنور معرفتك ابدا يا الله. اللهم احينا بك وامتنا عن غيرك يا الله. اللهم احينا بك وامتنا عن غيرك يا الله. اللهم انا نسالك القرب منك والنظر اليك في الدنيا والاخره، في الدنيا بقلوبنا وفي الاخره باعيننا يا ارحم الراحمين. اللهم اطعمنا من طعامك قربك واسقنا من شراب انسك يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله நாங்கள் உன்னடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள். يا الله நாங்கள் உன்னையும் உன்னுடைய ஹபீபையும் உன்னுடைய சன்மார்க்கத்தையும் சரிவர அறியாதவர்கள் புரியாதவர்கள். يا الله எங்களை நீ உன்னுடைய கருணையை கொண்டு இஸ்லாமான தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறக்க வச்சிருந்தா, நீ எங்களை முஸ்லீமாக ஆக்கி வச்சிருந்தா, திருக்கரிமாவை நசீபாக்கி நீடூடி நரகதண்டனை ஊட்டி நீங்களை காப்பாத்தி விட்டா, இந்த ஈமான பிச்சை கொடுத்த நீ, இதை நாங்கள் தேடிய சுத்தந்தரத்தை நீ கிருபையினால கொடுத்தது. யாருந்தா இந்த ஈமான எங்களுக்கு நீ காப்பாத்தி கொடு, முஸ்லிம்களாக எங்களை பிறக்க வச்ச நீ, இஸ்லாத்தின் பேர்ல எங்களை வாழ வைப்பாயாக, எங்களுடைய ஈமான நீ பலப்படுத்துவாயாக, எங்களுடைய ஈமானுக்கு நல்ல எங்களுடைய ஈமான யாருந்தா நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்காக உன் நல்லடியார்களுடைய நேசத்தை எங்களுக்கு கொடு, அவர்களுடைய நல்லபுதங்களை கேட்கக்கூடிய நல்ல நசீபம் எங்களுக்கு கொடு. யாருலா என் நபி அவர்கள் இரத்தம் செஞ்சு வளர்த்த இந்த இஸ்லாமிய நந்தவனத்தை வளர்க்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தொண்டர்களாக எங்களை நீ ஏற்றுக்கொள்ளலாம். இதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்களோ தகுதியற்றவர்கள் சக்தியற்றவர்கள், நீ எங்களுக்கு உதவி செய்யலாம். உன்னுடைய தீனுக்கு நாங்கள் தீனை ஹயாத்தாக்க, உன்னுடைய திருக்கலிமாவை பரத்த, உன்னுடைய திருநாமத்தை உலகிலே பரத்த, உன்னுடைய தன்மார்க்க சட்ட திட்டங்களை பாதுகாக்க எங்களுக்கு நீ சக்தியை கொடுக்கலாம், உதவி செய்யலாம், எங்களுக்கு நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். யாருலாம் உன்னை மறந்தவர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்காதல்லாம். சதாவும் லட்சக்கணக்கான தேவையை நீ கொடுத்தது உன்னை அழைக்கத்தான், ஆகவே உன்னை அழைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி கொடுக்கலாம். எங்களுடைய அழைப்பை நீ அங்கீகரித்துக் கொள்ளலாம். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை நீ வெறுக்காத அல்லா. உன்னை தவிர வேற ஒரு அல்லா இல்ல ரப்பு, நீ விரட்டுனா வேற வாசல் இல்ல அல்லா, வேற எங்களுக்கு புகலிடம் இல்ல ரப்பு. நாங்களும் பாவிகள், நாங்க எங்களை முத்தக்கல் உலகில் இருந்து எங்க பாவங்கள் வெளிச்சமா இருக்கு, எங்க பாவங்கள் மனைவி பார்த்தா தள்ளா கேட்பாங்க, எங்க பாவங்களை பெற்றோர்கள் பார்த்தா வீட்டை விட்டு குறைச்சிக்கிடுவாங்க, நண்பர்களுக்கு தெரிஞ்ச உறவா எடுத்துக்குவாங்க. எங்க கருணை கடலான அல்லா அத்தகைய பாவங்களை லட்சக்கணக்கா நீ பார்த்த அல்லா, மக்கள் எல்லாம் வெறுப்பாங்க, நீ வெறுக்க இங்கிறப்பு, நீ ரிஸ்க் கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கிறா. எங்களுடைய பாவங்களை இங்கு மறைத்தது போல மஹர் மைதானத்திலே மறைச்சுக்கூடாத, அங்கே மற்ற மக்களுக்கு மத்தியில் எங்க பாவங்களை அம்பலப்படுத்தாத. யாருலா உனக்கு நாங்கள் செய்த துரோகங்களுக்காக இந்த துனியாவில காபிர்கள் பாவிகள் முன்னாலே எங்களை தலைமுடிய செய்யாத அல்லா, அவர்களை எங்கள் மீது நீ சாட்டாத அல்லா, அவர்களுக்கு முன்னாலே எங்களை நீ கேவலப்படுத்தாத அல்லா, எங்களுக்கு நீ வாழ்வு கூட அல்லா, எங்களுக்கு ஆபியத்தை கொடு, சுகத்தை கொடு, எங்களுக்கு பறக்கத்தை செய், தலை நிமிர்ந்து வாழ செய். யாருலா உன்னுடைய இஸ்லாத்துக்கு உயர்வு நீ காட்டல, எங்களுடைய மனைவி மக்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக்கி, எங்க வெள்ளாமைகளுக்கு பறக்கத்து செய், எங்களுக்கு பற்றாக்குறையில தண்ணீரை நீ உன்னுடைய ரகமத்தை கொண்டு வானத்திலிருந்து இறக்கிவே அல்ல. யாருலா எங்களுடைய வெள்ளாமைகள் பறக்கத்து, எங்க பயிர் பச்சைகள்ல பறக்கத்து, எங்க வியாபாரத்துல பறக்கத்து, எங்களை கடன் தொல்லைகளை விட்டு காப்பாத்து,
எங்களுக்கு வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடு யாருலா, எங்களுக்கு திருமணமாகாத குமர்களை நீங்க சிக்கனமா யாருலா, ஒரு அகமத்தை கருணையை கொண்டு குதிரத்தை கொண்டு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வையல்லா யாருலா. உன்னிடத்துல கேட்கற முறை எங்களுக்கு தெரியாது, கேட்கற முறை தெரியாது, ஆனா கேட்டா நீ சந்தோஷப்படுறீங்கிற உணர்வோட கேட்கறா யாருலா. நாங்க அதிகமா கேட்டா எங்களை பெத்த தாய் சந்தோஷப்பட மாட்டோம் யாருலா, சதா கூப்பிட்டா எங்களை பெத்த தகப்ப சந்தோஷப்பட மாட்டோம் யாருலா. யாரும் அதிகமா கூப்பிட்டா ஆத்திரப்படுறாங்க எரிச்சப்படுறாங்க யாருலா. நாங்க கூப்பிடாமையும் தான் நீ கோச்சுக்கிறா, நீ அழைக்க சொன்னேன் நாங்க அழைக்கிறதுக்கு, ஆனா அழைக்கிற முறை எங்களுக்கு தெரியல யாருலா. நாங்க எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் நல்லடியார்களுடைய பறக்கத்தை கொண்டு எங்க துவா கபூர் செஞ்சுக்கோ. எங்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்துக்காக எங்களுடைய துவா எனக்கு கபூர் செஞ்சுக்கலாம். எங்களுடைய ஈமான பாதுகாத்து கூட அல்லா, ஈமான வாழ்வு கொடு, ஈமானுடன் எங்களுக்கு முடிவு கூட அல்லா. ரப்பனா திமீம் லனா நூரனா வஃஃபிர் லனா துனூபனா, ரப்பனா திமீம் லனா நூரனா வளமையா ஓதாந்தாலும் மறந்து போச்சுன்னு தெரியும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மறுபடியும் அதை நினைவு விட்டுவானாக, அல்லாஹ் கேட்கிற முறை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பானாக. அல்லாஹு தாலா இடத்துல மறுபடியும் கொஞ்சம் துவா செய்யறேன், துவா செஞ்சு முடிச்சு விடுறேன். ரப்பனா லாத்து ஆகேதுன்னா ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الكافرين اللهم انا نسالك ونتوجه اليك بحبيبك المصطفى عندك يا حبيبنا يا سيدنا محمد إِنَّا نَتَوَسَّلُ بِكَ فَاشْفَعْ لَنَا عِنْدَ الْمَوْلَى الْعَظِيمِ يَا نِعْمَ الرَّسُولُ الطَّاهِرُ اللَّهُمَّ شَفِّهُ فِينَا بِجَاهِ عِنْدَكَ اللَّهُمَّ شَفِّهُ فِينَا بِجَاهِ عِنْدَكَ يَا اللَّهُ எங்கள் நாயகம் صلى الله عليه وسلم அவர்களுடைய உம்மத்துல எங்களுக்கு பிறக்க வச்சல்லா, எங்க காலில் முள்ளு குத்துனா எங்க நாயகத்துக்கு தாங்காதல்லா. எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவருடைய முகத்துக்காக நீக்கிவிடு, எங்க வறுமையை நீக்கிவிடு, எங்களுடைய பஞ்சத்தை நீக்கிவிடு, எங்களுடைய கடன் தொலையை நீக்கிவிடு, சீக்குப்பிடுகளை நீக்கிவிடு யாரா. எங்க நப்சு சைத்தானுடைய தீங்குகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து, நீ பிச்சை கொடுத்த ஈமான காப்பாத்தி யாரா, நீ கூட இருக்கிறேங்கிற உணர்வு எங்களுக்கு கூட அல்லா. குத்துபு நாயகம் துவா கேட்டாங்க, உன்னை இந்த துனியாவில கல்பு கண்டு கல்பை கொண்டும் ஆக்கிரத்துல இந்த கண்ணை கொண்டு பார்க்கணும். குத்துபு நாயகம் துவா கேட்டாங்க, அந்த துவாவை நாங்களும் கேட்டுக்கிறாங்களா. எங்க அகக்கண்களுக்கு நீ உன்னை காட்டி கூடலாம், எங்க கல்புகள்ல நீ குடியிறல்லா, எங்க சிந்தனையில நீயிறல்லா, எங்க பார்வையில நீயிறல்லா. உன் அல்லாத வஸ்துக்களை அகற்றி கூடலாம், உன்னுடைய முகப்பத்தை கொடு, ஹபீபுடைய முகப்பத்தை கொடு, அவுலியாக்களுடைய முகப்பத்தை கொடு. ரப்பே ஸல்லல்லாஹு அலா சையிதுனா மௌலானா முஹம்மதின் வஆலா அலி சையிதுனா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலை பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم